அனைவரின் சார்பாக நான் சரவணன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சோ ஐயா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இப்போ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு தியானத்தினால் ஞானம் பெறு, அதாவது தியானத்தினால் ஞானம் பெற முடியவில்லை அது ஏன், அதாவது ஞானம் பெறுவதற்கு தியானம் உதவவில்லை அது ஏன் அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்ப நாம என்னன்னா உலகத்துல இருக்கிற ஒட்டு மொத்த ஆன்மீக அமைப்புகள் இன்னைக்கு இருக்கிற வரிகளும் எதை வேணா நீங்க எடுத்தீங்கனாலும் கூட எல்லா ஆன்மீக அமைப்புகள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஞானம் பெறுவதற்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா அது தியானம்தான் அப்படின்னு தான் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் போதிக்கின்றன. ஆனா அதிலிருந்து ஒரு விதிவிலக்காக முற்றிலும் வேறுபட்டு ஒரு புதிய அணுகுமுறையில பகவத் ஐயா ஒண்ணுதான் சொல்றாரு, தியானம் வேறு ஞானம் வேறு, ஞானத்திற்கு தியானம் உதவாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படின்னு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. தியானத்தை வந்து அவர் குறைவாக சொல்லல, ஞானம் பெறுவதற்கு தியானம் உதவாது அப்படின்னு சொல்லிட்டார். தியானம் செய்யறது வந்து செயல் நேர்த்திக்காகவும் செயல்ல வந்து ஒன்றுபட்டு செய்யறதுக்கும் தியானம் உதவும், அதுல அவர் வந்து மாற்றுக்கருத்தை சொல்லல. ஞானம் பெறுவதற்கு தியானம் உதவாது அப்படின்னு தான் ஐயா சொல்லிக்கிறாங்க. இப்ப நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே தியானத்துல போய் பலவித அனுபவங்களை பெற்றுக்கிறோம், அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனுபவங்களை பெற்றுக்கு, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லிமிட்டடான அனுபவத்தை பெற்றுக்கிறோம். நாம என்ன பண்றோம், மறுபடியும் அந்த அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் தியானத்தையே நாடுறோம். ஆனா அப்படி நாடி கூட நமக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு தியானத்துல கிடைக்கல. நம்மளும் தியானத்தை மாத்தி மாத்தி பார்த்து அதுக்கான டியூனிங்கு கீ கொடுக்கறது எல்லா முயற்சியும் பண்ணி எல்லாத்துலயும் தோல்வி அடைஞ்சு இருக்கிற சந்தர்ப்பத்துலதான் ஞானம் பெறுவதற்கு தியானம் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா இப்படி கூட ஒன்று இருக்க முடியுமான்னு நம்ம ஒரு வித்தியாசமா ஒரு தோணல தான் எட்டி பார்க்குறோம் நம்ம பகவத் ஐயாவை. அப்படி வந்து தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, ஒரு ஒரு விவசாயி ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இப்படி வாழ்க்கையில பாமர மக்கள் வரையில இந்த ஞானத்தை எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஐயா வந்து மிகவும் எளிமைப்படுத்திருக்கிறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, நம்ம அனுபவத்துல தியானம் வந்து உதவலங்கிறத நாம ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த ஞானத்தை உணர்ந்து கொள்வதற்கு தியானம் நமக்கு உதவவில்லை அப்படிங்கிறத நாம ஒரு கட்டத்துல நமக்குள்ள நாம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அத நீங்க எல்லாருமே உங்க லைஃப்ல வந்து ஒரு ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு தருணத்துல கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க. அதனால என்னன்னா, நீங்க எந்த தருணத்துல உங்களுடைய தியானம் உதவி செய்யவில்லை ஞானம் பெறுவதற்கு அப்படிங்கறத நீங்க உங்களுக்குள்ள கண்டு அப்படிங்கறத நீங்க வந்து ஷார்ட்டா நல்ல புரிய பண்ணோம் சொன்னீங்கன்னா அது மத்தவங்களுக்கு உதவும். இந்த வகையில நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்கன்னா பிறகு வந்து நாம ஒரு டீட்டெயிலா பார்த்துட்டு இது சம்பந்தமான கேள்வி பதில்களும் நம்ம வச்சுக்கலாம். அதனால நான் உங்ககிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, அதாவது ஞானம் பெறுவதற்கு தியானம் உதவவில்லை ஏன் அப்படிங்கிறத உங்க சொந்த அனுபவத்தில் நீங்க எப்படி பார்த்தீங்க, தியானம் ஏன் உதவல, எந்த எந்த இடத்துல ஞானம் பெறுவதற்கு தியானம் உதவல நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிறத நீங்க இப்ப சொல்லணும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் தயாராகி இது சம்பந்தமா பேச வேண்டும், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். வாருங்கள் பேசுங்கள்.
கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இது வந்து நமக்கு நாமளே வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு நீங்க இந்த டைட்டிலே கேட்டா வித்தியாசமா இருக்கு. இதுவரை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அது டோட்டல் டிஃப்ரெண்ட். ஓகே, அதனால என்னன்னா நீங்க இது சம்பந்தமா நீங்க எந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிட்டீங்க விளங்கிக்கிட்டீங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். நீங்க உங்களுடைய ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நீங்க எந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கிறத இதுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். நீங்க வரிசையா யாராவது சொல்ல விரும்புறீங்களோ அவங்க சொல்லுங்கன்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பேசுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, பண்ணி சொல்லுங்க. ஏன் நான் சொன்ன கேள்வி எல்லாம் புரிஞ்சதுல அதுல எதுவும் ஒரு அதுல ஏதாவது குழப்பமா இருக்கா? ஞானம் பெறுவதற்கு தியானம் உதவி செய்யலங்கிறது தான் டாபிக். அதனால எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறத சொல்லுங்கிறது தான் ஆன்சர். இப்ப ஒருத்தர் வந்து இருக்காரு. கிருஷ்ணா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நான் கிருஷ்ணா பேசுறேன், சிங்கப்பூர்ல இருந்து. சார் சார், நான் இப்பதான் ஆன் பண்ணேன். அதாவது வழக்கமா நம்ம தியானம் பண்றப்ப என்னன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை, நல்ல ஒரு அந்த சூழ்நிலை ரூம் நம்மளுக்கு வசதியா எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ், டைமு வேலை இல்லாத டைமு எல்லாம் எடுத்து நம்ம தியானம் பண்ணுவோம். அதுல ஓரளவுக்கு நம்மளுக்கு தியானம் வந்துடும். ஆனா நம்ம இயற் நடைமுறை வாழ்க்கையில சில சமயம் வந்து ஒரு ஒரு டெஸ்டிங் இருக்கு, ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இப்ப வந்து ஒரு பரபரப்பு இருக்கும். அப்போ அத வந்து நம்ம இத கொண்டு போய் நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் பண்றப்ப ரெண்டும் ஒரு எதிர் துருவத்துல போற மாதிரிதான் இருக்கும். தவிர அங்க வந்து ஒரு அமைதியை நம்ம எதிர்பார்ப்போம். அதாவது நம்ம புறத்துல வேலை செய்யணுன்றத விட்டுட்டு அந்த அமைதி இங்க வரலையே, அமைதி வரலையே, நம்ம இதுக்காக இந்த அமைதிக்காக தான் நம்ம இவ்வளவு நாள் தியானம் பண்ணோம், ஆனா அந்த அமைதி இங்க வரலையே வரலையேன்ற மாதிரி ஒரு போராட்டத்திலேயே இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் ஐயாவோட சொல்றதெல்லாம் பாக்குறப்ப அப்படியே எக்ஸாக்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. அவர் சொல்வாரு, தியானம் வந்து நீ பிரச்சனை வர்றப்ப அது உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. இதுதான் நான் சுருக்கமா சொல்றது. இன்னும் நிறைய சொல்லணும் சொல்லலாம், பட் நம்ம ஆன்சர் மட்டும் கிறிஸ்பா சொல்லணும்ன்றதுக்காக நான் இது சொல்லிக்கிறேன். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ கிருஷ்ணா. பாஸ்கர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. தியானம் வந்து ஒரு மனோ லய நிலை ஐயா, அது அதாவது முயற்சினால நம்ம ஏதோ ஒரு அனுபவத்தை தான் தியானம் மூலம் பெறப்படும் பெறுவோம். ஆனா ஞானன்றது அனுபவம் இல்லை, அது அறிவுபூர்வமான ஒரு புரிதல் தான். அதனால தியானம் வந்து ஒரு சித்தி நிலைகள் சக்தி நிலைகள் அப்படிதான் கிடைக்குமே ஒழிய ஞானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா. மேலும் அந்த முயற்சிகள்னால நம்ம பெறது எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிடும். முயற்சி இல்லாம கிடைக்கிற அந்த நிலைகள் தான் நமக்கு நம்ம இயல்பு நிலையா இருக்கும். அந்த இயல்பு நிலையை தான் வந்து நம்ம ஞான நிலையா இருக்குது. அதனால நம்ம தியானம் மூலம் ஞானம்ன்றது வாய்ப்பே இல்லைங்க ஐயா. ஏன்னா இது மனோ லய நிலை, லயன், அதனால அது வாய்ப்பு இல்லைங்க ஐயா. மனோ லயத்தின் மூலம் மனோ நாசத்தை அடைய முடியாதுங்கிறது தான் சொல்ல வரீங்க, அப்படிதானே ஐயா? ஆமாங்க ஐயா, அதுதான். ரைட் ரைட், ரொம்ப சந்தோஷம், நல்லது ஐயா. ஐயா வேற யாராவது இது சம்பந்தமா சொல்லுங்க. வாசுகி, வாசுகி மேடம் நீங்க பேசலாம். வணக்கம் உஷா. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், பார்த்தா தெரியுதுல்ல. நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷம். உங்க முகத்தை காமிக்கவே மாட்டேங்கிறீங்களா? நான் சொன்ன பியூட்டி பார்லர் துறக்க காமிக்கிறேன். சரி சரி சரி, என்ன அனுபவத்தை சொல்றேன் ஐயா? ஐயா சொல்லுங்க.
எனக்கு 10 வருஷமா நான் இந்த பாதையில வர்றேன், எனக்கு தியானம் வரவே வராது. ஆனா எல்லாரும் சொன்னாங்க தியானம் பண்ணாம நீங்க ஞானம் அடையலாது. வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தேன், என்னடா ஒண்ணுமே 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குற மனம் ஒடுங்காது. ரமண மகர்ஷியும் சொல்லி இருந்தார் கடைசி கதை வந்து ஞானம் மார்க்கம் தான் சொல்லி. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஐயாண்ட கேட்டேன், அவர் தியானத்தை விடு ஞானத்தை பெறணும்னு. அத மாதிரி ஒரு நிம்மதி வந்துச்சுது. அதுக்கு பிறகு அந்த தேடுதலே நின்றுட்டுது. சோ நான் தியானத்துல பெருசா கஷ்டப்பட்டேன் அதை செய்ய வேணும்னு 10 வருஷமா. ஆனா ஒழுங்கா படி ஒரு தட்டையும் போய் படிக்கல, நானா இந்த பாட்டுல இருந்து தியானம் செய்வோம்ண்டு. ஆனா அந்த அது எனக்கு மனதுக்குள்ள தெரிஞ்சது, இது எனக்கு சரி, இந்த பாதை எனக்கு சரியில்லை என்று, சரி வராதுன்னு. சோ ஐயா சொன்ன ஐயாண்ட டாக்ஸ் நான் கேட்டதுல இருந்து ஒரு மனதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிம்மதியா இருக்குது இப்ப. தியானம் பண்ணல அது புடுங்கன்னு சொல்லி, அதுதான் இந்த அனுபவம். ஏன்னா தியானத்துல எனக்கு அனுபவம் இல்ல, ஆனா ஐயா சொன்ன தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்ற புத்தகத்துல எனக்கு எல்லா தேடுதலும் நின்று போயிட்டுது. சோ தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா. உங்களோட கேள்விக்கு ஆன்சர் சரியோ தெரியாது. இல்ல இல்ல, நீங்க என்ன உணர்ந்தீங்கறதுதான் இப்ப இது. அந்த 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 ஐயாண்ட அந்த ஒரு சொல்லு ஞானத்தை விடு தியானத்தை விடு ஞானத்தை விடு என்று தியானத்தை பெறுன்ற வார்த்தையே தேடுதல் எல்லாருக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டுது. அதுக்கு பிறகு மனம் தியானத்தை பற்றி பெருசா பற்றாக்கள் சொன்னாலும் ரைட், நீங்க உங்களுக்கு சரியானா பண்ணிக்கொள்ளுங்க. அந்த எனக்கு அந்த ஏக்கம் இல்லை, எனக்கு வேற இல்லையேன்னு சொல்லி. அதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா. ஹலோ பாபுலு சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நீங்க வருவீங்க very soon, you will be on the screen. Okay, all right, thank you. Sudhamathi Prabhakar unmute pannirukken. Vanakkam ayya. Amma vanakkam amma, solunga. நானும் கடந்து 10-12 வருடங்களுக்கு மேலவே தியானம்ன்றது பண்ணிட்டு இருந்தேங்க ஐயா. பண்ணதுனால ஏதோ நல்ல ஒரு அனுபவம் எல்லாம் கிடைச்சதுதான். ஆனா அது ஒரு சில மணி நேரங்கள்ல அது எப்படி வந்ததோ அதை விட பல மடங்கு வேகமா அந்த நிலை போயிடும். திரும்ப அதே இதுக்கு அந்த நிலையை அடையணும்ன்ற ஒரு இது இருந்துட்டே இருந்தது. பட் ஐயாவோட இதுக்கு வந்த பிறகு எப்பவுமே அந்த தியானம் பண்ணா கிடைக்கும் இல்லைங்களா, ஒரு சில நேரங்கள்ல அந்த ஒரு சில மணி நேரம் வந்து ஒரு இந்த மனோலயம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்ப புரிதலுக்கு அப்புறம் எப்பவுமே எதுவுமே அந்த தேடுதல்ன்றது நின்றுடுச்சு கண்டிப்பா. அது வந்து இல்ல, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல, இதுவே நிறைவான, இதுதான் நிரந்தரம் அப்படின்ற ஒரு இது இருக்கப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. இப்ப இருக்க நிலையை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம். நமக்கு அகத்துல எந்த வேலையும் இல்ல, புறந்தான் புறத்திலேயே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அதுவே தியானமாவே அமைஞ்சிடுது. நல்லா இருக்குங்க ஐயா. இதுதான் இதுதான் நான் என்னோட அனுபவங்கள்ல இதுதான். சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி, நன்றி, நன்றி. வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? அம்பிகேஸ்வரன், அம்பிகேஸ்வரன் நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன், அன்மீட் பண்ணிருக்கேன், பேசலாம். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. அம்பிகேஸ்வரன் பேசுறேன் சார், திருநெல்வேலி. வணக்கம் வணக்கம், தெரியும் சொல்லுங்க சார். சார் என்ன அனுபவம் என்னன்னா, நான் ஒரு 10-15 வருஷமா வேதாத்திரி மகர்ஷி தியானம் பண்ணேன் சார். வரல பண்ணா வருது. அப்ப அதனால என்ன பண்ணேன், தியானத்தை விட்டு பார்த்தேன். ஒரு 10 நாள் விட்டுறாச்சு, உடம்பு நார்மல் ஆயிட்டு. 10 நாள் விட்டோம், தியானம் பண்ணும் திருப்பி பண்ணான்னா உடம்பு சூடியாரி அந்த பொக்கல வர ஆரம்பிச்சிருது. அப்ப நமக்கு உடம்பு பிரச்சனை இல்லை, தியானத்துல பிரச்சனை இருக்கு, நம்ம தியானம் செட் ஆகாது சரி அப்படி இருக்கும் போதுதான் நம்ம ஃப்ரெண்டு மணிராஜி தான் பகவத் தயான்னு ஒரு ஸ்பீச் கேளு, இந்த தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்னு புக்கு போட்டிருக்காங்க படி அப்படின்னு.
கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் தான் படிக்க போய் தான் நல்லா ஃப்ரீ ஆகி இப்போ மைண்ட் எப்பவுமே மைண்ட் ஃப்ரீயா ரொம்ப லேசா இருக்கு சார் உடம்பு எல்லாமே. அதான் ஃபீல் பண்றேன் என்ன வேலை இருந்தாலும் சரி உடம்பு மட்டும் அடி உடம்பு காத்தா இருக்குது எல்லா வேலையும் செய்யறேன். இப்ப வந்து சூடு ஏறதே இல்லை பண்றதே இல்லை உடம்பு நல்லா இருக்குது ஆரோக்கியமா இருக்குது. பண்ண பண்ண என்ன ஆயிருதுன்னா தொண்டையில ஒரு கட்டி இருக்கு சார் அதுவே கரைஞ்சிட்டு இப்போ எப்படி என்ன எப்படி கரைஞ்சனே தெரியல செய்யாம விட்டு செய்யாம விட்டு இவ்வளவுலே இவ்வளவு ஆக ஆகவே உடம்பு கூட ஆரோக்கியமா ஆயிருது. அதான் புரியுது புரியுது மனசும் ஆரோக்கியமாயிருது உடம்பும் ஆரோக்கியமாயிருதுன்னு சொல்ல தாமிரபரணி எப்பவுமே ஜில்லுன்னு இருக்குங்கள தண்ணி எப்பவுமே இருக்கிறா சூடு குறையலாம் அக சூடு குறையாது இல்ல. நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நைஸா சொன்னீங்க வெரி ஹாப்பி வித் இட். மியூட் பண்றேன் உங்களை. வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? சரி இது ஓபன் டிஸ்கஷன் தான் சொல்லுங்க. மதியழகன் ஃப்ரம் பிரான்ஸ். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்ப தியானத்தின் மூலமா நம்ம வந்து ஞானத்தை அடைய முடியாது. தியானம் வந்து எந்த உதவியும் ஞானம் அடையிறதுக்கு உதவி இருக்காதுங்கிறது என்ன சொல்றேன்னா இப்ப தியானங்கிறது ஏதாவது செஞ்சாகும் ஒரு ஒரு செயல் வடிவம். இப்ப ஞானங்கிறது எதுவுமே அடையாத நிலை. அது இப்ப வந்து எதுவுமே அங்க செய்ய தேவையில்லைங்கிறதுக்கு வந்து ஒரு செயல் மூலியமா நம்ம எதையும் சாதிக்க முடியாது. இது ஒரு கருத்து. இத பாருங்க இப்ப திருமூலர் அருளிய வந்து திரும்ப அந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து பதஞ்சலி வந்து முனிவர் வந்து இந்த சூத்திரத்தை அமைச்சிருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஏழாவது படியா தியானம் இருக்கு. அதுல பாருங்க அப்படி அந்த தியானம் வந்து எது கடைசி நிலை அப்படின்னா அதோட விட்டுருப்பாங்க. அந்த தியானத்தோட விட்டுருப்பாங்க அதோட விடல. அடுத்தது வந்து எட்டாவது நிலைன்னு வந்துட்டு சமாதின்னு வச்சுட்டாங்க. இப்ப வந்து தியானத்தின் மூலமா அதை அடைய முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாவே இருக்குன்னு வச்சுங்களேன். அதனாலதான் நம்ம ஐயாவும் தியானத்தை விட ஞானத்தை பெருன்னு இருக்காங்க. அல்லாட்டியும் தியானத்திலயே நின்று இருப்பாங்க அந்த அஷ்டாங்க யோகத்துல. இது ஒரு கருத்தா இருக்குது. இப்ப தியானங்கிறது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு புறம் சம்பந்தப்பட்டது. ஞானங்கிறது அகம் சம்பந்தப்பட்டது. இப்ப வெளியில நம்மளுக்கு ஒரு கை கால அடிபட்டுன்னு வச்சுங்களேன் அப்ப அடிபட்டதுன்னா அடிபட்ட இந்த புண்ணையோ நம்ம காட்ட முடியும். ஆனா இப்ப அகத்துல பாருங்க ஒரு அல்சர் வந்துட்டுனா வந்து நீங்க அதை காட்ட முடியாது. அதே மாதிரி இப்ப இப்ப புறத்துக்கு வந்து நம்ம வந்து மருந்து போட்டு அதை குணப்படுத்த முடியும். சரி இப்ப புறத்துக்கு அடிபட்ட மருந்தை வந்து நம்ம அகத்துக்கு சாப்பிட முடியாதுன்னு வச்சுங்களேன். இப்ப அல்சருக்காக நம்ம புறத்துக்கு போட்ட மருந்தை குடிச்சோம்னா அழுதான். அது போல தியானம் ஒரு வடதுருவம்னா இது ஞானம் வந்து தென் துருவத்துல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனோம்னா சரியை கிரியை யோகம் ஞானன்றாங்க. இப்ப இந்த தியானங்கிறது வந்து யோகத்தோட முடிஞ்சிருதுன்னு வச்சுங்களேன். ஞானங்கிறது இறுதி நிலை. அதனால நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த தியானத்தின் மூலமா ஞானத்தை அடைய முடியாது. இது ஒரு படியா இருக்கலாம் உதவியா இருக்கலாம ஒழிய அதுதான் வந்து ஞானத்தை கொடுக்குங்கிறது வந்து ஒரு தவறான புரிதலா இருக்கும் என்னோட கருத்து. நன்றிங்க. நன்றி நன்றி மதியழகன். உங்களை நான் மீட் பண்றேன். வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? மல்லிகா ஐ திங்க் ஃப்ரம் சென்னை. ஹலோ. அம்மா சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல உங்க மியூட் மியூட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. மல்லிகா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
ஹலோ கேக்குதாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் மா, வணக்கம் சார். இப்போ தியானம் வந்து நானும் நிறைய 2014 இருந்து தியானம் பண்ணிட்டு தான் சார் வந்தேன். சரி, தியானம் பண்ணும்போது எங்களுக்கு கத்து கொடுத்தது ஒவ்வொரு சக்கரால மனசை வச்சு தியானம் பண்ணணும். ஒவ்வொரு சக்கரால மனசை வச்சு தியானம் பண்ணும்போது தொடர்ந்து இப்ப 7 மையமும் தொடர்ந்து வரும்போது எல்லாம் ஸ்கிப் ஆயிடும் நடுவுல கொஞ்சம். இப்ப மூலாதார சக்கரம்னா மூலாதார சக்கரத்துல அவங்க சொல்ற டைம் வரைக்கும் நம்ம பண்ணுவோமா அப்படின்றது ஒரு சில நேரங்கள்ல இருக்கும் சார். டெய்லி பண்றோம்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் கூட பண்ண முடியும். அதுக்கப்புறம் நடுவில் நாள்ல பொருளியல் வாழ்க்கையில இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி மனசு எப்படி செயல்படுதோ அந்த மாதிரி போய் அந்த மையத்துல மனசு உட்காராது, ஸ்கிப் ஆயிடும். ஆனா அப்புறம் சொல்லுவாங்க நம்ம கர்மெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து டெய்லி டெய்லி நிறைய ரிஸ்க் எடுத்து தியானம் பண்ணிதான் ஆகணும். ரெண்டு நேரமும் நீங்க தியானம் பண்ண பண்ண பண்ணதான் உங்களால வந்து ஞானத்தை அடைய முடியும். அதெல்லாம் இப்போ பண்ணலாம், அதெல்லாம் ஒரு டைம் இல்ல, அது நீங்க பாட்டு பண்ணினே இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அப்படி பண்ணும்போது என்னன்னாக்க நான் வந்து நான் முடிவே பண்ணிட்டேன் நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல எல்லாம் ஞானம் கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்க ஒரு அப்படியே போய் ஒரே இடத்துல இருந்தோம் அந்த இதுல இருந்து தியானம் பண்றது கிடையாது. வீட்லயும் பாக்கணும், நம்ம இதையும் பாக்கணும் அப்படின்னும் போது அது எனக்கு படல. ரெண்டாவது அதான் கர்மா வர கழியணும்னு சொல்லிட்டாங்க. கர்மா எல்லாம் எத்தனை ஜென்மத்து கர்மாவை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமோ அது என்னைக்கு கழியறது, நம்மளுக்கு என்னைக்கு ஞானம் கிட்டுறது அப்படின்னால மனசு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சரி நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல ஞானம்ன்றது கிடையவே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். சரி தியானம் மட்டும் பண்ணினே வரலாம். தியானம் பண்ணும்போது சில நேரங்கள்ல ஆனா மனசு வந்து கொஞ்சம் சாந்த அடையாது இல்லைன்னு சொல்ல முடியாது சார். சில நேரம் தியானத்தை சில பயன்கள்லாம் பாடி லெவல்ல மென்டல்லையும் சரி பாடிலையும் சரி ஒரு சில எல்லா டைம்லயும் சொல்ல முடியாது. அது கொஞ்சமா நீங்க டெம்பரரியா தான் இருக்கும், அது பர்மனண்டா எல்லாம் இருந்தது கிடையாது. இந்த மாதிரிதான் சார் தியானம் போச்சு. அப்புறமா இப்போ நான் ஒரு நாள் திடீர்னு இப்படி ஐயாவுடைய யூடியூப் பார்க்கும்போது தான் நான் உங்ககிட்ட போன் பண்ணி பேசி இப்போ ஜூலை 20ஆம் தேதிக்கு மேலதான் சத்சங்கத்தை டெய்லி கேட்பறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன், எங்க வீட்டுல அதான் இறந்து சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. சார் வந்து உண்மையிலே சார் எப்படி சொன்னா முன்னெல்லாம் மனசுல அப்படியே கவலை அவர் நினைச்சாவே அப்படி கண்ணில் இப்ப அவர் இல்லாதனால நினைச்சாவே கண்ணில் தண்ணி வந்து ரொம்ப அன்னைக்கும் அப்செட் ஆயிடுவேன் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். இப்போ இப்போ ரெண்டு மாசமா ஜூலை மாசம் இல்ல இப்போ ஆகஸ்ட் 15th மேல இருந்து எனக்கு மனசுல கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ் தெரியுதுங்க சார். அப்புறம் எண்ணங்கள் நிறைய ஒரு எண்ணம் வந்தா டைம் போறதே தெரியாது, ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துருவோம் எண்ணம் பாட்டுக்கு அது ஓடும். இப்போ அந்த மாதிரி அவ்வளவு எண்ணம் எல்லாம் வர்றதில்லை, எவ்வளவோ போயிடுச்சு அதெல்லாம். அப்புறம் இந்த கவலை நிறைய இருந்துச்சு, கோபம்லாம் வரும் எனக்கு அந்த தியானத்தப்பவே கோபம் கொஞ்சம் குறைஞ்சது அப்பவே எனக்கு தெரிஞ்சு. இப்ப கம்ப்ளீட் அதாவது மனசளவுல இருந்து வர்றதில்ல, சும்மா பேச்சளவுல. இப்ப நம்ம ஃபேமிலியில ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணும்னா முன்னெல்லாம் கோபமா சத்தம் போடுவோம், இப்ப அந்த மாதிரி இல்ல சார். சும்மா நார்மலாவே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண அட்வைசபிளா எங்க பிள்ளைங்களுக்கு தான் இப்ப ஓரளவுக்கு ஐயா புரிதல் அது புரிதலா இல்லையான்னு தெரியல. ஆனா எனக்கு நிறைய சேஞ்சஸ் இப்ப இருக்குதுங்க சார். அது தியானத்தினால ஆனா இந்த ஜென்மம் இல்லைன்னு நினைச்சிருந்தேன், ஆனா இந்த ஜென்மத்துல எனக்கு ஐயாவுடைய கருணையினால கட்டாயம் ஞானம் கிடைக்கும்னு நம்பி இருக்கிறேன் நம்புறேன். ஓகே, நன்றி மல்லிகா, உங்களை நான் மியூட் பண்றேன். வேற யாராவது ஐயாவுடைய கேள்விகள்? முகமத் மாமத் வந்திருக்காங்க, அவங்கள அன்வைட் பண்ணிருக்கேன். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க. கேக்குதா? ஐயா கேக்குது, கேக்கு. தியானமும் ஞானமும் எதிரெதிர் துருவத்துல இருக்கியா? ரெண்டு சம்பந்தமே இல்லாம எப்படின்னா தியானம்ன்றதே வந்து இன்ப நாட்டத்தை மையம் கொண்டுதான் இருக்கு. ஏன்னா வந்து தியானம் பண்ணும்போது அற்புதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த நேரத்துக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு ஒரு இதா இருக்கு, குதூகலமா இருக்கு. ஆனா நம்ம ஞானம் வந்து இன்ப நாட்டத்தையே வந்து நம்ம இன்ப நாட்டத்து பின்னாடி போகாத மாதிரி அளவுலதான் இருக்கு.
அப்புறம் வந்து என்னன்னா நம்ம ஞானத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்னா, நமக்கு வந்து ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு எண்ணங்கள், பேடான எண்ணமோ இல்ல உணர்ச்சிகளோ ஏற்பட்டா நம்ம புறத்துல அதை சரி பண்ண வேண்டிய வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம ஞானத்துல சொல்றோம். ஞானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணம் ஏற்பட்டாலும் அதை நம்ம வந்து பயன்படுத்தி புறத்தை சரிப்படுத்துறதான் நம்ம பாத்துக்கணும், எண்ணங்களே உணர்வுகளையும் அப்படின்னு. ஆனா தியானத்துல என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட்டாலோ தவறான எண்ணங்கள் அந்த மாதிரி ஏற்பட்டாலோ தியானத்துல போய் உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது தியானத்துல போய் உட்காந்து அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். ஏன்னா அற்புதமான ஒரு இதெல்லாம் கிடைக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் ஆயிருது தியானமே. ஒரு ஏசியில உட்கார்ற மாதிரி. ஆமா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டோம்னா நம்ம அதுல போய் உட்காந்து தப்பிச்சுக்கிற மாதிரி, அந்த நேரத்தை தப்பிச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துற மாதிரி ஒரு அடிக்ஷன் ஏற்படுது. அப்புறம் வந்து நம்ம ஞானம் வந்து ஞானத்தை நம்ம என்ன சொல்றோம்னா, எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தவே முடியாது, அது ஏங்குறது அது அப்படிதான் இயங்கும், அந்த சூழலுக்கு எப்படி இருக்குமோ அதை அப்படியே வெளிக்காட்டும் அப்படின்னு சொல்றோம். ஆனா தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எண்ணங்களையும் உணர்ச்சி கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, அந்த நேரத்தை கட்டுப்படுது, எல்லாமே உணர்ச்சிகளும் கட்டுப்படுது எண்ணங்களும் கட்டுப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஐயா கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கீ கொடுத்த பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது, கீ கொடுத்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தான் இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிராப் ஆகி பழைய மாதிரி எப்படி இருந்தமோ அதே நிலைமை கொண்டு வந்து நிறுத்திடுது. ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. அவ்வளவுதான் ஐயா, நன்றி முகமது. ஐயா சரவணன் ஐயா, இப்போ யாரும் பாயிண்ட்ஸ் இல்ல, அப்புறம் நீங்க ப்ரோசீட் பண்ணலாம். ரைட் சார். சரி ஐயா, எல்லாம் பலரும் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா பதிவிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நாம வந்து தியானம் அப்படின்னாவே அதனுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா, எதையோ ஒன்றை அடைதல் அப்படிங்கிற நோக்கம். அதுக்கு மேல வந்து தியானம் வந்து இயற்கையா செயற்கையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானம் என்பது செயற்கை. கிட்டத்தட்ட இயற்கையான நம்ம மன இயக்கத்துல நம்முடைய முயற்சியின் மூலம் நம்ம ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு பேரு தான் தியானம்னு வச்சுக்கிறோம். நீங்க எந்த தியானத்தை பாத்தீங்கன்னாலும் நாம வந்து நம்மளுடைய முயற்சி இருக்கும், அந்த முயற்சி தான் அத்தனைக்குமே இயற்கையான ஞானம் பெறுவதற்கு தடையா இருக்கிறதே அந்த முயற்சி தான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து இயற்கையான மன இயக்கத்துல நாம முயற்சி பண்ணி ஏதோ ஒண்ணு மேல ஃபோக்கஸ், கவனத்தை குவிக்கிறது, நாம ஒன்றின் மீது கவனத்தை குவித்தல் தான் தியானம்னு சொல்லி சொல்றோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒட்டு மொத்த அனைத்து ஆன்மீக அமைப்புகளுமே ஞானம் பெறுவதற்கு ஒரே வழி தியானம் தான் சொல்லி சொல்றது. அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து தியானத்தினால அதாவது சாதிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இதுநாள் வரையிலும் ஒரு இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக அமைப்புல பெரிய பெரிய அமைப்புல கூட பாத்தீங்கன்னா, இன்னும் அந்த குருநாதர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தவிர அவங்களுக்கு கீழே வந்தவங்க யாருமே இந்த அளவுக்கு பேசல. ஆனா பகவத்தைய ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இந்த ஞானத்தை பலருக்கு எளிமையா எடுத்துரைக்கிற தன்மையில வந்து, இதுக்கு ஒண்ணு இன்னும் சொல்லணும்னா, ஒரு விவசாயி ஞானம் அடைகிறார், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், பாமர மக்கள், எந்த படிப்பறிவும் இல்லாதவங்க கூட ஈஸியா ஞானம் பெறுதல் வந்து பகவத்தையா அதுல ஒன்னே ஒண்ணுதான் சாத்தியமாயிருக்கு. இப்ப தியானம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மைண்ட வந்து ஒரு மேல குவித்தல், அதாவது அடைதல், அதான் போக்கஸ் பண்றது. அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஆயிரத்துக்கு மேல பயிற்சி முறைகள் இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல, எத்தனையோ விதவிதமான மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானத்துக்கு அத்தனை பயிற்சி முறைகள் இருக்கின்றன. ஆனா வந்து இந்த பயிற்சி முறை எதைனாலுமே ஞானத்தை அடைய முடியாதுங்கிறது தான் உண்மை. அதை நாம வந்து நாம நிதர்சனமா நமக்குள்ள புரிஞ்சிக்கும் போது மட்டும்தான் அதை நம்மளால வந்து கண்டுபிடிச்சிக்கவே முடியும். அதாவது நேச்சுரலான இயக்கத்தின் மேல நம்மளுடைய முயற்சியை நம்ம குவிக்கிறது தான் தியானம்னு சொன்னோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மூச்சை கவனிக்கிறது, புருவ மத்திய கவனிக்கிறது, தலையின் உச்சி பகுதியை கவனிக்கிறது, சூனியம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறது, டோட்டலா ஒரு எல்லாமே இருக்கிற பிரபஞ்சத்தையே ஒட்டுமொத்தமா நினைக்கிறது, இப்படி எல்லாமே நம்ம மனசுக்குள்ள நாம ஒரு வேலையை வச்சு இணைச்சு செய்யறது தான்.
தியானம். ஒன்று வந்து ஒன்று வந்து அடையிறது, எதையோ ஒன்று போய் நம்ம வந்து அடையிறது தான் தியானம். இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நாம செய்யும் போது நமக்கு வந்து ஒரு ரம்மியமான அனுபவம் நமக்குள்ள கிடைக்குது. அந்த ரம்மியமான அனுபவம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இதுக்கு எவ்வளோ கீ கொடுத்துருக்குறோமோ அது வரல இருக்குது. அந்த கீ முடிஞ்சோடனே யதார்த்த நிலை வரும்போது நம்ம ரியலா என்ன பழைய நிலைக்கு இருந்தோமோ அந்த நிலைக்கு திரும்ப போயிடும். இதுக்கு ஐயா கூட ஒரு கதை சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் அதை விட கேட்டிருப்போம். துப்பாக்கி சுடுதல்ல ஒருத்தர் மிகப்பெரிய வல்லுநராக இருப்பார். அவர் வந்து எங்க போய் சொன்னாலும் குறி பார்த்து அவ்வளோ பக்காவா சுடுறதுல அவ்வளோ நேர்த்தியா சுடுவார். நிறைய கோல்டு மெடல், ஏகப்பட்ட மெடலை வாங்கிட்டு வந்து அவர் அவங்க வீட்டில் வச்சிருக்காரு. ஆனா அவர் வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு திருடன் வந்து ராத்திரி வந்துடுறான். வந்த உடனே அவரு கையில துப்பாக்கியும் இருக்குது. ஆனாலும் என்னன்னா, கிரவுண்ட்ல குறி பார்த்து சுடுறதுல அவர் வந்து ஸ்கில் பர்சன் எல்லாமே இருந்தா கூட, நிதர்சன யதார்த்த சூழ்நிலையில திருடனை அவரால் எதிர்கொள்ள முடியல. பயத்துல துப்பாக்கி வந்து அவங்க எல்லையே கொடுத்துற அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கதையில் குறிப்பு. அதாவது அவனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவ்வளோ ஸ்கில்லான தியானத்தை கத்திருந்தா கூட நிதர்சன யதார்த்த வாழ்க்கை சூழ்நிலைக்கு அந்த தியானம் உதவவில்லை அப்படிங்கிறது தான் பொருள். இதே மாதிரி இன்னொரு கதை கூட இருக்கு, ஒரு ஜென்ட் ஸ்டோரி. ஒரு இளைஞன் இருந்தான், ஒரு குருநாதர்கிட்ட போய், சாமி மனசு மட்டும் அடங்கவே மாட்டேங்குது, சதா அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது, இதுக்கு எனக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அவர் சொல்றாரு, அது வந்து சுதந்திரமா இயற்கையா தான் பாருக்குது, அதை நீ ஒன்றும் பண்ண முடியாது, உற்று நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் ரெண்டு மூணு முறையில எப்படியோ எப்படியோ சொல்லி சொல்லி பாக்குறாரு. ஆனா இவனுக்கு ஒன்றும் அது விளங்கின புள்ளையே தெரியல. சாமி நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு இன்னும் புரியலன்னு சொல்றான். அப்படியா? அவர் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றாரு, சரி இங்க வந்து உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ற, 10 செகண்டு மூச்சை இழு, 20 செகண்டு மூச்சை உள்ளுக்குள்ள நிறுத்து, மீதி 30 செகண்டு மூச்சை வெளியே விடு, இந்த மாதிரி 1 மணி நேரம் செய்துட்டு என்னைய வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவனும் வந்து முழு சிரத்தையோட போய் உக்காந்து 10 செகண்டு மூச்சை இழுக்கிறான், 20 செகண்டு உள்ள நிறுத்துறான், 30 செகண்டு மெதுவாக விடுறான். அப்படி முழு இவனுடைய கவனம் ஃபோக்கஸ் எல்லாமே அந்த மூச்சு மேல குவிஞ்சிருக்கு. இப்படியே வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, உடம்பே அப்படியே வந்து சூடாயிடுது, அட்டென்ஷன் ஆயிடுது, ரொம்ப அலர்ட்டா அட்டென்ஷனா அப்படி இருக்கிறான். வந்து ஒரு 1 மணி நேரம் செஞ்சு முடிச்சுட்டு, சாமி நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த குருநாதர்கிட்ட வந்து சொல்றான். 1 மணி நேரம் செஞ்சிட்டியா, ரைட், ஓகே, இப்ப நீ என்ன பண்ற, ஒரு 1/2 மணி நேரம் அந்த காட்டுல போய் ஒரு மரத்துல வந்து ஏதோ ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு சும்மா இருக்க அதை எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனும் போறான், போயிட்டு அந்த பழத்தை எடுத்துட்டு வந்துடுறான். வந்த உடனே அவர் கேக்குறாரு, நீ 1 மணி நேரம் உட்காந்து ஒரு வேலை பண்ணீங்கள, அப்ப என்ன பண்ண அப்படின்றாரு. மூச்சை வந்து இழுத்து நிறுத்தி வெளியிட்ட சாமி அப்படின்றாரு. அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாரு, அப்பயும் உன்னுடைய முறையர்களுடைய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நீ இந்த தோட்டத்துக்கு போய் அந்த பழம் எடுத்துக்கிட்டு வந்தீங்கள அப்ப அப்படிங்கிறாரு, அப்பயும் என்னுடைய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு, இப்போ இந்த மூச்சை நீ இழுத்து நிறுத்தி கவனிக்கும் போது உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய நுரையீரல்ல, உன்னுடைய லங்ஸ்ல, உன்னுடைய மூச்சு மேல இருந்துச்சு. ஆனா நீ எந்த கவனமுமே இல்லாம வேலையை செய்யும் போதும் உன்னுடைய நுரையீரல் இயற்கையா தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி யதார்த்தமா ஞானம்ங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குது. நாம் அதுக்கு அதை வந்து அடையிறதுக்கு நாம எதையோ ஒண்ணு செய்யறதுதான் பிரச்சனை. 24 மணி நேரம் நீ மூச்சு இப்படி இழுத்து நிறுத்தி விடுறதுங்கிறது சாத்தியம் இல்ல, எப்பவுமே இயல்பா இருக்கிறது தான் இருக்கும், அதுதான் ஒரிஜினல், அதுதான் ஞான நிலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி புரிய வைக்கிறாரு. இளைஞன் வந்து அப்புறம் புரிஞ்சுக்கிறான், ஓ, ஞானங்கிறது எதையும் அடையிறது இல்லை, நேச்சுரலா நம்ம இருக்கிறது தான் ஞான நிலை, எதையோ ஒண்ணு செய்யறது தான் அதுக்கு பிரச்சனையா போகுது அப்படிங்கிறத தனக்குள்ள கண்டுபிடிச்சுக்கிறான். இப்போ நம்ம வந்து புத்தரை எடுத்துக்கிட்டோம்னா கூட, அவர் வந்து ஒரு சத்திரிய வம்சத்து ராஜா. அவரு கூட பாத்தீங்கன்னா, தனக்கு வாழ்க்கையில நிகழ்ந்த 3 நிகழ்வுகளை பார்த்துட்டு
எப்படியாச்சும் மனித உலகம், ஏன்னா ராஜா இல்லையா, மக்களை காப்பாத்துற பொறுப்பு இருக்கு இல்ல. அதனால அதே மாதிரி மனித உலகத்துக்கு எப்படியாச்சும் இந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அவரு கடுமையான முயற்சி பண்ணித்தவா இருந்து வர என்னென்னமோ உடலை வருத்தி கடைசியா பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பருக்க சாப்பிட்டு இருக்கிற மாதிரி அளவுக்கு வரையிலும் தன்னுடைய உடலை வருத்தி இருக்கிறார். அப்படி வருத்தி தியானம் எல்லாம் பண்ணி முயற்சி பண்ணி கூட எதுவுமே ஒரு உதவி செய்யல. இப்படியே போய் ஒரு நிலையில ஒரு கையேறு நிலையில ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன்ல சொல்லுவாங்க, எதுவும் உதவல. இந்த தியானம் எந்த வகையிலும் தன்னுடைய ஞானத்துக்கு உதவலன்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி ஒரு மனம் வெறுத்து போன ஒரு நிலையில போய் உட்கார்றாரு. அதுதான் போதி மரம். அங்கதான் வந்து அவர் நிதர்சனமா தனக்குள்ள வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. தனக்குள்ள ஒரு மனோ இயக்கம், எந்தவித எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாம நேச்சுரலா இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுல எந்த விதமான ஆசையும் இல்லை, அதுல எதுவுமே இல்லை, அது வந்து இயங்குறது தெரியாம இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தனக்குள்ள கண்டுபிடிக்கிறாரு. அந்த நிலைக்கு வந்து அவர் வச்சிருக்கிற பேர் வந்து நிர்வாண நிலை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. நிர்வாண நிலைன்னா நாம என்ன நினைக்கிறோம்னா சட்டை மேல எக்ஸ்ட்ரா போற கோட்டுன்னு நினைக்க தேவையில்லை. இருக்கிறதெல்லாம் கலட்டிட்டு நிர்வாணமா இருக்கிறது அதுக்கு மேல ஆடை இல்லை, அந்த மாதிரி இருக்கிறது தான். அதாவது என்ன சொன்னா அந்த அளவுக்கு அந்த அவ்வளோ எளிமை ஞானம்ங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான முக்கியமான கூட. அதாவது நம்ம எத்தனையோ டேஸ்ட், அதாவது வந்து நாக்குல அறுசுவைனா ஞானம்ங்கிறது நம்ம ஏழாவது டேஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது அல்ல. இந்த ஆறு டேஸ்ட்டுக்கும் ஆதாரமா இருக்கிற நிலை தான் ஞான நிலை அப்படிங்கறதான் பகவத்கீதா சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் இப்ப அந்த வழியில தான் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரிதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் தன்னுடைய சகோதரர் இருந்ததுப்ப இதுக்கு வந்து அவருக்கு தெய்வத்து கூட எல்லாம் பேசுற ஆற்றல் இருந்துச்சுங்கிறாங்க. அப்படிப்பட்டவருக்கே வந்து என்னன்னா எல்லாமே ஒரு கைவிட்ட நிலையில தான் அவர் வந்து இதே மாதிரி ஒரு மனம் உடைஞ்சு போய் எந்த வழியும் தெரியாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நிலையில தான் எதுவுமே நமக்கு உதவி செய்யல அப்படின்னு தனக்குள்ளேயே பாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூமை சாத்திட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருந்து கதவை திறந்து வரும்போதுதான் அவரு எதுவும் உதவி செய்யலங்கிறத தனக்குள்ள கண்டுபிடிச்சோடனே அவருக்குள்ள தானா நடக்கிற ஒரு மனோ இயக்கத்தை தனக்குள்ள உணர்றாங்க. அதுதான் ஞானம் அப்படிங்கறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். இப்ப நீங்க வந்து பட்டணத்தாருன்னு கூட ஒருத்தர் இருக்கிறார், அவரே நீங்க உங்க லைஃப்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்க. இதுல வந்து செல்வ செழிப்பு சீமான்ல அவர் மாதிரி ஒரு பணம் சேர்த்தனால இல்லை, அவருக்கு வந்து குழந்தைங்களோட ஒரு குழந்தைய தத்துக்கிட்டு வளர்த்துறாரு. அந்த பையனை வந்து அவனுக்கு பெரிய அறிவு இல்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரே ஒரு தடவையில இவரு பலகாலமா சேர்த்துன பல ஜென்மத்துக்கு சேர்த்து வைக்கிற சொத்தை ஒரே தடவையில எடுத்துட்டு வந்துடுறான், அந்த அளவுக்கு சொத்து கொண்டு வந்துடுறான். அது வந்த உடனே இவர் அதை விவரம் தெரியாம அவனை வந்து திட்டிடுறாரு. திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவன் வந்து ஒரு பேலையை கையில கொடுத்துட்டு போறான். அதுல வந்து காது இல்லாத ஒரு ஊசி இருக்குது, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வசனம் இருக்குது. இதை படிச்சோடனே பட்டணத்தாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவ்வளவு காலம் சேர்த்தன எந்த செல்வமும் உதவி சாதா உதவாது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அந்த மனம் வந்து தனக்கு வந்து எந்த ஒரு இதையும் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒரு ஃபெயிலியர் ஸ்டேட்டுக்கு வந்துருது. வந்த உடனே இப்படிதான் வந்து எல்லா ஞானியர்களுமே தியானத்துலதான் முதல் ஸ்டெப் கை வச்சாலும் அதை வச்சுதான் டிராவல் பண்ணி போறாங்க. ஆனா இறுதி கட்டத்துல அந்த தியானத்தை எல்லாமே கைவிட்டு கையேறு நிலையில தான் அவங்க ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. யாரும் தியானத்தினால நேரடியாக ஞானமே அடையவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, தான் அதுல இருந்து வந்ததுனால அந்த அதுதான் வழி நினைச்சுக்கிட்டு சரியா புரிஞ்சிக்காம அதை எல்லாருமே கைட் பண்ணிடுறாங்க. இப்ப வந்து ஒருத்தர் பிராணாயமம் மூலியமா வந்தவர் பிராணாயமத்தை கைவிட்ட நிலையில தான் ஞானம் அடைகிறார். இப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு பயிற்சி முதல்ல தொடங்கியிருக்கிறாங்க. அந்த வழியில வந்து அதுல அவங்க நேரடியா தியானம் அடையல, அதாவது ஞானம் அடையல, ஒரு தோல்வியுற்ற நிலையில தான் ஞானம் அடைகிறாங்க. அடைஞ்ச பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா தியானம் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வந்த வழிபாதையில என்னத்தை செஞ்சோமோ அதையே மற்றவங்களுக்கு போதிக்கிறது ஒரு பணியா எடுத்துக்கிறாங்க. அது எந்த வகையிலும் உதவலங்கிறத அவங்க கண்டுபிடிக்கல. இதுதான் பகவத்தையா என்ன பண்றாங்க, இதே மாதிரிதான் பகவத்தையாவும் தன்னுடைய 40 ஆண்டுகள் கடுமையான முயற்சி பண்றாங்க. எல்லா வகையான தியானங்களும் செய்து பார்த்துட்டு எல்லா வகையிலையும் முயற்சியும் பண்ணி பார்த்து
இதே மாதிரி அவரும் எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எல்லாத்துலயும் முட்டி மோதி ஃபெயில் தான் ஆகுறாங்க. எங்கேயும் ஒரு நிரந்தரமான திருப்திகரமான ஒரு நிலை எதுலையுமே கிடைக்கல. இப்பேற்பட்ட ஒரு நிலையில தான் தனக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு நிகழ்வு வந்து இந்த 40 ஆண்டு கால தியானங்கள் வந்து அவர் தீர்க்கிறதுக்கு உதவி செய்யல. அப்ப யோசிக்கிறாரு, இந்த 40 ஆண்டு காலம் நம்ம பண்ண தியானம் நம்மளுடைய யதார்த்த சூழ்நிலை நம்ம எதிர்கொள்ற பிரச்சனைக்கு உதவவில்லை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறார். அப்ப யதார்த்த சூழ்நிலைக்கு உதவாத இந்த தியானத்தை நம்ம 40 வருஷமா செய்யறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அப்ப வந்து அந்த யதார்த்த சூழ்நிலையை வந்து அறிவுடைமையோட எதிர்கொள்றத தவிர வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு அவர் வந்து எதிர்கொள்றாரு. எதிர்கொண்டு புரிஞ்ச உடனே அப்போ வந்து தனக்குள்ள ஒரு மனோ இயக்கம் சுதந்திரமாக செயல்பட்டு இருக்கிறத ஐயா உணர்றார். உணர்ந்ததுதான் இவ்வளோ எளிமையான இந்த இயக்கத்தையா நம்ம வந்து 40 ஆண்டுகள் புரிஞ்சு கொள்ளாம தவற விட்டுட்டோம் அப்படின்னு தனக்குள்ளேயே பாக்குறாரு. பார்த்துட்டு இப்ப வந்து நம்ம மித்த மகான்கள் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அவங்க எல்லாம் அவங்க ஏதோ ஒரு பயிற்சி முயற்சிகளை செஞ்சு ஒரு கட்டத்துல ஃபெயிலியர் ஆகி அதாவது கையேறு நிலையில தான் ஞானத்தை அடைச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வந்து எந்த தியானத்தை கையில எடுத்தாங்களோ அதையே மக்களுக்கு போதிக்க தொடங்கிட்டாங்க. ஐயா என்ன பண்றாரு, இந்த தியானங்கள் எதுவும் நேரடியா உதவி செய்யல அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு தான் முதல்ல தியானம் என்பது வேறு ஞானம் என்பது வேறு அப்படின்னு ரெண்டையுமே பிரிச்சுட்டாங்க. எல்லா ஆன்மீகத்திலயுமே பாத்தீங்கன்னா தியானமும் ஞானமும் பிரிக்காம ஒன்றுபட்ட பொருளா தான் இருக்கும். ஆனா பகவத் ஐயா அதுல ஒண்ணுதான், தியானம்ங்கிறது டோட்டலா வேற, ஞானம்ங்கிறது டோட்டலா வேற அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. அதாவது தியானம் என்பது மனோ ரீதியானது, ஞானம் என்பது மனோ ரீதியானது, தியானம் என்பது செயல் ரீதியானது. உங்களுக்கு வந்து செயல்ல ஒன்றுபடுவதற்கு தியானம் தேவை. ஆனா வந்து ஞானம்ங்கிறது என்னங்கிறது தான் நம்ம வந்து இத்தனை நம்ம அதாவது தியானம் அதாவது ஞானம் அப்படின்னா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பகவத் ஐயாதுல ஒண்ணுதான் ஞானம்னா என்னங்கிறத தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வேணா இப்போ வருவீங்க கூட எடுத்துங்க, இந்த பகவத் ஐயா குரூப் இதை விட்டுட்டு ஞானம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி யூடியூப்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. தெளிவான விட எதுலையாவது ஒண்ணுலையாவது இருக்குதான் நீங்க பாருங்க. எதுலையுமே பாத்தீங்கன்னா ஞானம்ங்கிறதுக்கு இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்ற மாதிரி தெளிவான எக்ஸ்பிளனேஷன் எந்த விதமான யூடியூப் எதுலையுமே இல்லை. நீங்க வேணா உங்களுக்கு நான் இதுக்காக சொல்ல, நீங்க வந்து எந்த ஆன்மீக அமைப்பு வேணாலும் கேளுங்க, ஒரே ஒரு நான் சொல்ற ஒரே ஒரு குவஸ்டின், ஞானம் என்றால் என்ன. நீங்க பகவத் ஐயாவது மட்டும் விட்டுருங்க, மீதி எந்த அதை வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க, அவங்க என்ன விட சொல்றாங்க நீங்க எல்லாம் தொகுத்து பாருங்க. கிளாரிட்டியா யாராவது ஒருத்தராவது ஒரு பதில் சொல்லிக்கிறாங்களா நீங்க பாருங்க, யாருமே சொல்லலைங்கிறது தான் உண்மை. ஒரே ஒருத்தர் தான் சரியா சொல்லிக்கிறாரு, அது பகவத் ஐயா தான். அதனாலதான் சொல்றோம் இவ்வளோ காலம் வந்த ஆன்மீக அமைப்புல டோட்டலாவே ஒரு வித்தியாசமான ஒரு இதுல வந்திருக்கிறாரு பகவத் ஐயா. இந்த ஒரு அரிய வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கலாம்னா நமக்கு தான் நட்டம். அதனால இப்ப வந்து எவ்வளவு பேர் எளிமையா புரிஞ்சுக்கிற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டோம். அதனால என்னன்னா இந்த தியானத்துக்கு வந்து தியானம் என்பது ஒரு இயற்கையின் இயக்கம், ஒரு மெஷினரி இயக்கம். அங்க போய் நம்மளா செய்யற வேலையை செய்யறது மூலியமா அது அதாவது நமக்கு கட்டுப்படாத மன இயக்கத்தை நாம கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வேலை செய்யறது தான் அத்தனை தியான முயற்சிகளுமே. நம்ம பண்ற அத்தனை தியான முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையான மன இயக்கத்தை நம்முடைய முயற்சியால கட்டுப்படுத்துறது நம்ம செய்யற முயற்சி தான் தியானம். ஆனா எந்த தியானத்தினாலும் மனசை கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அதனால நாம இத வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையில்லாம மனோ இயக்கத்துல முரண்பட்டு நம்ம போராட வேண்டிய போராட்டம் இல்லைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கணும். அதாவது ஞானம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பிடியிலிருந்து விடுறது, இயற்கையா இருக்கிறது. அங்க வந்து செயற்கைங்கிறது ஒரு பங்கு கூட கிடையாது, அந்த அளவுக்கு நேச்சுரலானதுதான் ஞானம், விடுதலை அப்படிங்கிறது. இப்ப ஐயா வந்து 40 வருஷம் பாடுபட்டு எளிமையாக்கி ஒரு விஷயத்த கொடுத்துட்டார். நாமளும் வந்து
இதே மாதிரி தியானம் பண்ணி வேற வழியில எல்லாம் போய் முட்டி மோதி உடைஞ்சி அப்படித்தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாமே தன்னுடைய லைஃப்ல அவர் வந்து 40 வருஷம் பாடுபட்டதெல்லாம் எளிமைப்படுத்தி ரொம்ப சிம்பிளா, நீங்க இங்க இங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், இதெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேர் மாதிரி எல்லாருக்கும் எளிமை பண்ணி கொடுத்துட்டாங்க. நாம இத வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதில்லை, அது ஒரு நேச்சுரலான மிஷினரியை போன்ற ஒரு இயக்கம். இன்னும் சொல்லணும்னா நமக்கு வந்து 5 விதமான புலன்கள் இருக்குது இல்லையா. புலன்ல பாத்தீங்கன்னா இப்ப கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு பொருளை பார்க்கும், அடுத்த நேரம் போனோம் முத பொருள் விட்டு அடுத்த பொருளுக்கு போயிடும். இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடுத்தடுத்து எந்தெந்த பொருளை பார்க்குதோ அந்த மாதிரி போயிடும். காதலையும் அதே மாதிரிதான், எந்த சவுண்டு கேட்குதோ ஒரு கேட்கற சவுண்டு மறைஞ்சிடும், அடுத்த சவுண்டு இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த சவுண்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்படிதான் நம்ம 5 சென்ஸும் புலன்களும் இயங்குது. மனசையும் அவர் என்ன சொல்றாரு, இது போல செயல்படக்கூடிய ஒரு புலன் தான் மனமும். மனசுலையும் அதே மாதிரி நாம் ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது அங்க என்ன நமக்கு இயல்புக்கு ஏற்ற என்ன உணர்வுகளோ அது வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கருவி, அவ்வளவுதான். நீங்க வந்து கருவியை வந்து நாம எதையோ சரி பண்றேன்னு இயற்கையா இருக்கிற ஒரு கருவியை போய் நம்ம சரி பண்றதுக்கு எடுக்கிற முயற்சி தான் தியானங்கள். அதெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை, அது வெளிப்படுத்துறது தான் இயற்கையா இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இயற்கையா செயல்படுற மனதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும், அதுல எல்லா விதமான எண்ண உணர்வுகளும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தோன்ற அந்த எண்ண உணர்வுகள் தான், அததான் நம்ம வந்து அனுபவம் மனோ அனுபவம்னு சொல்றோம். அதை வந்து மனோ அனுபவம் அதனால ஏற்படுறதுதான் அனுபவிப்போம். அனுபவிப்பனால எந்த அனுபவத்தையும் கண்டுபிடிக்க அதாவது கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறது தான் ஐயா வகையில சொல்லப்படுகிற நான்யா அப்படிங்கிற ஒட்டுமொத்த சப்ஜெக்ட். இதுவரையிலும் நான்யாருக்கு ஒரு புதுமையான விளக்கம் பகவத் ஐயாவில் மட்டும்தான் கொடுத்துருக்கு. எல்லாருமே என்ன சொல்றாங்க, பெர்மனண்டா ஒரு நான் இருக்கிறாரு, அவருக்கு எல்லா விதமான அனுபவங்களும் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஐயா ஒண்ணுதான், அனுபவத்தினால உருவாகிறது தான் அனுபவிப்பவன் அப்படிங்கிறத இப்ப நாம வந்து இப்ப நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். ஒரு அனுபவம் வருது, அதனால எனக்கு அனுபவம் வந்திருக்குதுங்க போது அது ரெண்டாவது வர அனுபவிப்பான், அந்த அனுபவிப்பினால எந்த அனுபவத்தையும் மாற்ற முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நான்யரோட சாராம்சம். இப்படி பல விஷயங்கள் ஒன்று சில தாட் அண்ட் திங்கிங் எடுத்துக்குங்க. தாட்டுல நம்முடைய முயற்சியே கிடையாது, அது நேச்சுரலான இயக்கம், அங்க நமக்கு வேலையே கிடையாது. திங்கிங்கிறது நம்ம கான்ட்ரிபியூஷன்ல நடக்கிற விஷயம், அங்க வெளிப்புற வேலைக்கு பயன்படுத்திக்கிறோம். இப்படி வந்து எல்லா வகையிலையுமே எளிமைப்படுத்திக்கிறார் பகவத் ஐயா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தியானம் என்பது உங்க செயலுக்கு மிக மிக அவசியம். அதாவது உங்க செயலை பூரா நீங்க தியானமா செய்யறது தான், அதாவது அந்த செயலோட ஒன்று பெற்று செய்யறதுக்கு தான் தியான பயிற்சியே. தியானத்தோட நோக்கம் என்னன்னா குவித்தல், ஒரு ஒண்ணு மனசு மேல வந்து ஒண்ணு குவிக்கிறது. நீங்க செயல் மேல வந்து உங்களை நீங்க குவிச்சிங்கன்னா உங்க செயல் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனாகவும் நேர்த்தியாகவும் வரும். அதுக்கு செயல் வந்து நேர்த்தியாக செய்வதற்கு தியானம் அதாவது ஒன்றுபடுதல் வேண்டும். அது வந்து செயலுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்க அது மேல திருப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செயல் வந்து செயலுக்கு நீங்க கவனம் செலுத்துங்க, அது முக்கியம். ஆனா மனசுல வர்ற எண்ண உணர்வுகள் மேல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வந்திருக்கிற எண்ண உணர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்க புற செயலுக்கு தேவைன்னா எடுத்து பயன்படுத்திக்கிங்க, தேவையில்லை அப்படின்னா அது போக்கில் விட்டுட்டா போதும், அது சுதந்திரமா போயிடும். நம்மளுடைய மனோ இயக்கம் எப்பயுமே ஒரு என்ன சொல்றது, ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு போல, ஒரு அருவி போல எப்பயுமே வந்து ஒரு பிரவாக இயக்கமாகவே நம்ம மனம் இருந்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த இயற்கையான நிலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க இது சம்பந்தமா யாராவது கேள்விகள் யாராவது கேட்கணும்னு விரும்பினா தொடர்ந்து நீங்க கேட்கலாம், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. எஸ், நான் வந்து கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். Commotion from spine.
நிறைய மகான்களை பத்தி சொன்னீங்க, இப்ப வாழும் ஐயாவையும் பத்தி சொன்னீங்க, மகான பத்தி சொன்னீங்க. எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம், பிளஸ் உங்களுக்கும் என்னோட நமஸ்காரம். இப்போ என்னன்னா, இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா, இன்க்ளூடிங் ஐயா கூட பாத்தீங்கன்னா, பல அனுபவங்கள் ஏற்பட்டு கடைசியா தான் வந்து இந்த அனுபவத்துக்கு, இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. மற்றவங்க வந்து அந்த வழியை காமிக்கல, ஐயா வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த புரிதல் நமக்கு வருவதற்கு நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் கூட ஏதோ ஒரு வகையில நம்ம மனசு பக்குவப்படணும் இல்லைங்கய்யா. பக்குவப்பட்டாதான் அந்த அந்த புரிதல் வந்து உண்மையாவே நம்ம அப்சர்வ் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இந்த புரிதல் ஏற்படுவதற்கு அந்த அனுபவம் இல்லாம எப்படி ஏற்படும்னு என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஒரு புரியாத ஒரு கேள்வி. இல்லையா, நீங்க வந்து முதல்ல வந்து எடுத்த உடனே வந்து இந்த புரிதலுக்கு வர்றதுங்கிறது சாத்தியமே இல்லை, அதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்க வந்து எல்லாமே ஒரு தியானத்துல ஒண்ணு பழகி அதுலயே ஃபெயிலியூர் ஆகி ரெண்டு மூணு ட்ரை பண்ணி எதுவும் உதவாதுன்னு புரிய வரும்போதுதான் பகவத்தையாவது உங்களுக்கு புரியும். எடுத்த எடுப்பு நிலைக்கு வந்து இது புரியுறதுங்கிறது சான்ஸே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாமே எதையோ ஒண்ணு அடைதல்ங்கிற முறையில தான் நம்ம லைஃப் பேட்டர்ன் நம்ம அமைச்சிருக்கிறோம். விடுறதுங்கிறதுல நம்ம பேட்டர்னே கிடையாது. ஆனா வந்து முதல் முறைய விடுறதுங்கிறது வந்து ஐயாவில தான் ஸ்டார்டிங்கே ஆகுது. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா, தேடுதலின் உச்சத்துல இருக்கவங்களுக்கு இப்ப அந்த நிலைக்கு போனவங்களுக்கு தான் இந்த நிலைக்கு வர முடியும் சொல்றீங்க. இவங்கள மாதிரி அதாவது எடுத்த எடுத்த எடுப்பு நிலையிலேயே பகவத்தையாவது புரியாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஆன்மீகத்துல வந்து கொஞ்சம் பயிற்சி முயற்சி எல்லாம் எடுத்து ஃபெயில் ஆகி நம்மளால ஏன் இவ்வளவு ட்ரை பண்றோம் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு அவங்க முட்டி மோதி மோதுறவங்களுக்கு தான் இது என்னங்கிறது புரியும். ஏன்னா அவங்க நிறைய அதுல போய் அட்டன் பண்ணி பண்ணி ஃபெயில் ஆகி இப்ப நம்ம இவ்வளவு முயற்சி பண்றோம் நமக்கு என்ன கிடைக்கலையேன்னு ஏங்கி தவிக்கும் போதுதான் மனசுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, நாம செய்யறது வந்து மனசோட நேச்சரா நடக்கிற இயக்கத்துல நாம எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த முயற்சி தான் அந்த இயற்கையான இயக்கத்தை செயல்படுற, அதாவது இயற்கையா செயல்படுற இயக்கத்துக்கு தடையா இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்குள்ளதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறது தான பிரச்சனை. நீங்க இந்த இதுல தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்களா இல்லையா, மீட்டிங்ல வந்துட்டு இருக்கீங்களா சார்? ஆமா வந்துட்டு இருக்கேன் சார், கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்கேன். மனதோட இயக்கத்துல நாம ஏதோ ஒண்ணு செய்யறது தானே பிரச்சனை, நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லையா, இப்ப உங்களுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லையா? நேச்சுரலான மன இயக்கத்துல உங்க அறிவை கொண்டு நீங்க ஏதோ ஒண்ணு செய்யறது தானே பிரச்சனை. மனசு நீங்க கட்டுப்படுத்திடலாம் இல்ல கண்ட்ரோல் பண்ணிடலாம், நீங்க ஏதோ ஒரு முயற்சி பண்றீங்களா இல்லையா? இப்ப உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம்னு யார் சொல்லி கொடுத்தது? அது தியானத்தின் மூலமா பண்ணணும்னு சொல்லிதான் நம்ம பல இடங்களுக்கு போய் தான் வந்திருக்கோம். நம்ம பல ஆன்மீக அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, மனசு நீ கண்ட்ரோல் பண்ணிடலாம் தான் சொல்லுது. நாமளும் அதே அடிப்படையில தான் என்ன பண்றோம், அத்தனை முயற்சியும் நம்ம எடுக்கிறோம். நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து எடுக்கிறோம் சார். ஆனா ஆனஸ்டா சொல்லணுமா, அந்தந்த இடங்கள்ல சில ஆனந்தமான அனுபவங்களும் ஒரு அமைதி நிலையும் ஏற்பட்டிருக்கு, ஆனா நிரந்தரமா இல்ல, ஜம்பாய் போயிட்டே இருந்திருக்கிறோம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து தியானம் பண்ணும்போது ஏசியில உட்கார்ந்த மாதிரி உங்களுக்கு எல்லா எஃபெக்டும் கிடைக்குது சார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பெர்மனன்ட் ஏசி எல்லாம் கிடையாது, கொஞ்ச நேரம் ஆனவுடனே நிதர்சன சூழ்நிலை தான் சந்திக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்ல வரேன். பட் அதுல என்ன, நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக நான் கேட்கிறேன், நம்ம ஒரு இதுக்காக தான் பேசுறேன், கேளுங்க. அதாவது அப்ப தியானத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒருவேளை நம்ம அந்த இடத்துல அந்த சின்சியரோட போயிருந்தா நம்மளும் அந்த கைவிட்ட நிலையை அடைஞ்சு நம்ம அந்த புரிதலுக்கு வந்திருக்கலாமா, தியான புரிதலுக்கு? இல்ல, இப்ப நாம வந்து அவ்வளவு சிரமப்பட வேணாம்னு தானே சொல்றோம். மன இயக்கம் நமக்கு கட்டுப்பாட்டது இல்லைங்கறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? உங்களுக்குள்ள புரிதல் வருது. ஆமா, புரிதல் இருக்கு, கரெக்ட்.
அததான கடைசி அவங்க அப்படி வந்து கையர் நிலையில போய் மனசு நம்ம கட்டுப்படுதல் தானே கண்டுபிடிக்கிறாங்க. அததான் நம்ம வந்து இன்னைக்கு சிம்பிளா பல வழியில சொல்றோம். உங்க அக உறுப்புகள் இயக்கம் மாதிரி மனசு வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டுல இல்ல, அது நேச்சுரலான இயக்கம், மெஷினரியை போல இயந்திர கதியான இயக்கம் எல்லாம் நம்ம சொல்றோமா இல்லைங்களா? நம்ம சொல்றோம்ல, அதாவது நம்ம சொல்றோங்கிறத விட நீங்க உங்களுக்குள்ள இதை வந்து அப்படிதான் செயல்படுதுங்கிறது. இப்ப நான் சொல்றது சிம்பிளா உங்களுக்கு என்னங்கிறது வந்த வாட்டி தெரியுதா, வர்றதுக்கு முன்ன தெரியுதா? வந்த பிறகுதான் தெரியுது. அப்படின்னா உங்களுக்கு எண்ணத்து பகுதியில எந்த வேலையுமே இல்ல தானே, உங்களுக்கு கட்டுப்பட்டது இல்ல தானே எண்ணம். கரெக்ட், அந்த பார்ட் கரெக்ட், கிளியர். ஆமா, இப்படி உங்களுக்கு வர்ற உணர்ச்சிகள் எல்லாமே எதுவுமே உங்களுக்கு வந்த வாட்டி தான் தெரியுது சார், வரதுக்கு முன்ன தெரியுதுங்களா சார்? வரதுக்கு மட்டும் தெரியல, ஆனா அதுக்குள்ள கேள்விகள் ஆயிரம் போகுதானா? அப்ப அந்த இந்த விதமான எண்ணங்கள் வராம தடுக்க என்ன பண்றது, அப்படி எல்லாம் கேள்விகள் எழுப்புது. அதெல்லாம் நீங்க வந்து ரெண்டாவது செய்யற வேலை, நான் அதை பத்தி இப்ப பேசல. பிரைமரியா உங்களுக்கு வர்றது வந்த வாட்டி தெரியுதா, வரதுக்கு முன்னாடி தெரியுதா? வந்த பிறகுதான் சார் தெரியுது. ஆமா, கண்டிப்பா. புரியும் போதே மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லங்கறது நமக்கு அதே தெரிஞ்சு போயிடுதா, இப்ப தெரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? சாதாரண ஒரு அறிவு வச்சு யோசம் போதே கண்டுபிடிச்சிக்கலாம்ல. நமக்கு கண்டு நம்ம கட்டுப்பாடுல இருக்கிற மாதிரி இருந்தா நாம் பார்த்து எண்ணத்தை உருவாக்கிக்கலாம், நாம் பார்த்து உணர்வுல உருவாக்கிக்கலாம்ல. சரிதான், நம்ம கட்டுப்பாட்டுல இல்லங்கறத நம்மளால இதை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியுது தானே? சரிதான். அப்ப நம்ம வந்து தேவையில்லாம இப்ப வந்து மன இயக்கத்துல நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தானே ஞானம். அது வெளிப்படுத்துற உணர்வுகள்லயோ எதுலயோ நமக்கு ஒண்ணு வேலை இல்ல, நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்ல. இல்ல நாமளும் அதே மாதிரி முட்டி மோதி 40 வருஷம் பாடுபட்டு அப்படிதான் கண்டுபிடிக்கணுமா? இப்படி கண்டுபிடிக்கலாம் இல்ல, இப்படிதான் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு வரோம். அதுதான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே நம்ம வந்து லைஃப்ல வந்து கிடைச்சதுனால ஒருவேளை இதுக்கு வந்து இதுதான் அப்படின்னு காமிக்கிறப்ப நம்மள நம்ப முடியாம இருக்கிறோமோ நம்ம தெரியல. நம்மளால ஏத்துக்க முடியல, ஏன்னா எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பழகி போறோம். நமக்கு எளிமையா இருக்கிறத ஏத்துக்க முடியல, வேற ஒண்ணுமே இல்ல. எப்படி கஷ்டப்பட்டு ஒத்துக்க முடியல, ஏதோ ஒண்ணு செய்வீங்க செய்யவும் வேணாங்கிறாங்க, அப்படிங்கறதால நம்மளால ஏத்துக்க முடியல. வேற ஒண்ணு இருக்கு, அனுபவம் தான் பதில் சொல்லணும் எனக்கு. அனுபவம் தான் பதில் சொல்லணும். நீங்க உங்களுக்குள்ள நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும், உங்களுடைய பண இயக்கம் உங்களுக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா அதை நீங்க கண்டுபிடிங்க. நீங்க தாட்டு திங்கிங் எல்லாமே யோசிங்க. நம்ம சொல்றது இத்தனை சொல்லிக்கணும்னு இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இதுல எந்த பகுதி உங்க கட்டுப்பாட்டுல இருக்குது, எந்த பகுதி உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத பகுதி எல்லாம் நேச்சுரல் சார். கட்டுப்பாட்டுல இருக்கிறது நாமளா அறிவு கொண்டு சிந்திக்கிற பகுதி, அவ்வளவுதான் சார், சிம்பிளா. ஓகே, நீங்க அப்படி உங்களுக்குள்ள டிவைட் பண்ணி பாருங்க, அப்ப உங்களுக்கே புரிஞ்சுக்கும். அதாவது ஐயா வந்து 40 வருஷம் பாடுபட்டு கண்டுபிடிச்சவர் வந்து ஆனந்த கூத்தார்ல இந்த விஷயத்த கண்டுபிடிக்க தவறு விட்டதுக்காக நம்ம 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு தான் அவர் சொல்றாரு. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 40 வருஷம் பாடு போட்டுட்டோம்னு அவர் சொல்லி சொல்றாரு. அவர் அதனாலதான் நம்மள மாதிரி எல்லாரும் பாடுபடக்கூடாதுன்னு தான் அதை வந்து இப்ப எளிமைப்படுத்தி தன்னுடைய 40 ஆண்டுகால அனுபவத்தை வந்து எளிமைப்படுத்தி யாரும் அப்படி போய் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்க சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்றத நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரை நம்ம கொண்டு போற அளவுக்கு வந்துட்டோம். தாட் அண்ட் திங்கிங் லெவல ஸ்கூல் வரல கொண்டு போயிட்டோம் இல்லைங்களா? 11th பாய் 12th பாய் புரிஞ்சுக்கிற அளவுக்கு 10th பாய் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோமா இல்லைங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறா, புரியற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல, புரிஞ்சிட்டாங்க. ஓகே சார், இன்னொரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஷேரிங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கப்போ நீங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்கப்போ இப்ப எங்கிட்ட இல்ல, நீங்க ஜென்ரலா கொடுத்துட்டு இருக்கப்போ மனம் வந்து அது பாட்டு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, தற்சார்பு அது தனியாவே வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, எந்த விதமான தொடக்கமும் இல்ல முடிவும் இல்ல, அது போயிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வந்தது, இப்ப பிரபஞ்சம் கூட நம்ம சொல்றோம் இல்லைங்களா, யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா அது என்ன காரணமோ தெரியல, எப்ப ஸ்டார்ட் ஆச்சு என்ன அதுக்கு ஆன்சரே இல்லாம இருக்கு, அது மொத்தமா அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்குன்னு வேற சொல்றாங்க. அது ஒரு ஒவ்வொரு கேலக்சியும் கூட மொத்தமும் டோட்டலா யூனிவர்ஸே மூவ் ஆயிட்டு இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட இதே அதை கம்பேர் பண்ணலாமா? இதா மனம்ங்கிறது இயற்கையின இயக்கம்னு சொல்லிட்டோம்ல, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு இல்ல சார். நேச்சுரல் ஃபங்க்ஷன் தானே மனம்னு சொல்லியிருக்கிறோம், நம்ம வேற எதுவும் சொல்லி.
ஓகே ஓகே தேங்க் யூ சார் ரைட் ஓகே ஓகே நன்றி குமரேஷன் உங்களை அன்மியூட் பண்றேன் சரவணகுமார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் பேசுங்க நீங்க ஹலோ சார் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சார் இந்த நீங்க சொன்னீங்க ஐயா பகவத்கீதா அது வந்து எடுத்துன்னு புரியாது சிலருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது ஒரு விதத்துல கரெக்ட் ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்து இந்த தியானம் இதுக்கெல்லாம் போயிருக்கேன் மனவளக்கலை அது ட்ரை பண்ணேன் காயக்கல்ப பயிற்சி அதுக்கப்புறம் ஈசா யோகா ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்தி சைடு போனேன் தியான யோகம் போயாச்சு பக்தி யோகம் போயாச்சு இந்த தியான யோகம் இப்பதான் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பக்திக்கு அப்புறம் ஜேகே போனேன் ஜேகே ஓசோலாம் படிச்சுட்டு ஜேகே படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜேகே எங்க விட்டாரோ அவரு வந்து எந்த எல்லா வீடியோவும் கேட்டிருக்கேன் பாத்திருக்கேன் அவர் வந்து எல்லா லெக்சர்லயுமே வந்து ஃபைனலா வந்து தாட்டுக்கு வருவார் தாட்டை பத்தி வந்து சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேப்பார் இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் தாட்டு தான் காரணமோ அப்படின்னு கேட்டுட்டு கடைசியா முடிச்சுட்டு போயிருவார் கேள்வி மட்டும்தான் கேட்பாரு நீங்களே விடையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு எல்லா மீட்டிங்லயும் அப்படித்தான் இருக்கும் எதுலயுமே வந்து ஒரு சொல்யூஷனோ ஒரு ஒரு ஆன்சரோ இருக்காது அப்போ நான் யோசிப்பேன் அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அவர் புக்கு வீடியோ எல்லாம் பார்த்தாச்சு அவரோட எல்லாமே இது வந்து ஒரு ஆன்சரே இல்லாம இருக்கு அவர் வந்து இதுக்கு முன்னாடி தியானம் எல்லாம் போய் இதே மாதிரி பக்தி அந்த அவர் பேர்லயே ஒரு ஒரு இயக்கமே ஆரம்பிச்சாங்க அன்னி பெசன்ட் ஆரம்பிச்சு அவரு வந்து லீடரா இருந்து அவர் பெரிய குரு மாதிரி வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஒரே ஸ்டேஜ் ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டாரு அவரு அப்படிப்பட்டவரு அவரும் ஞானம் அடைஞ்சாரு கடைசி வரைக்கும் அந்த இதை வந்து அவர் வந்து ஆன்சர் சொல்லவில்லை அதுக்கு நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா அவர் வந்து இந்த குரு சீடர் வந்து அந்த அமைப்பை வந்து அவரு விரும்பலன்னு சொல்றீங்களா ஆமா ஆமா அது அதுக்காகவே அவரு குருவா இருக்கவே விரும்பலாம் கடைசி வரைக்கும் அதையும் தாண்டி அவர் நிறைய பேர் கேட்டாங்க ஃபாலோ பண்ணாங்க அவரோட மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு தன்னை வந்து குருவாவே சொல்ல மாட்டார் ஸ்பீக்கர்னு தான் சொல்லுவார் ஐக்கு யூஸ் பண்ண மாட்டார் நான் அப்படிங்கறத யூஸ் பண்ணாம பேசுவார் ஆனா அதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்தாரு ஐ ஜேக்கு ஆனா வந்து எதை வந்து நம்ம சொன்னோமோ அந்த இப்ப ஐயா மாதிரி பகவத் ஐயா மாதிரி ஒரு பாயிண்ட் பத்தி பேசினா அது வந்து ஃபைனலா ஆன்சர் குடுக்குறாரு ஐயா அதாவது மத்தவங்களுக்கு எடுத்து கம்யூனிகேட் பண்றதுல வந்து ஐயா தான் ஆமா ஆமா ஜேகே வந்து நிறுத்திட்டு போயிட்டார் 90% போத்துட்டு பேலன்ஸ் வந்து ரிமைனிங் 10% நீங்களா கண்டுபிடிச்சுக்கங்க நீங்களா ஒர்க் அவுட் பண்ணிக்கீங்க அப்படி சொல்லிட்டு முக்கா கிணறு தாண்டினாலும் கிணறு தாண்டலங்கிறது அர்த்தம் அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல்லா சொன்னா எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் இவங்க எதுவும் ஒர்க் பண்ண மாட்டாங்க நம்மளை வந்து ஒரு பெரிய குருன்னு நினைச்சு நம்மளை ஃபாலோ பண்ணி ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள வந்து தெய்வமாக்கிடுறாங்க அதனாலே அவர் வந்து என்னன்னா அதை விரும்பாம சொல்லாம விட்டுட்டாரு இல்ல இது நான் வந்து நீங்க நினைக்கிறீங்க ஆமா என்னோட ஐடியா நல்லா தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லிதான் இருப்பார் சொல்லி இருந்திருப்பார் மொத்தமா அவரு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியா இருந்திருந்தா கூட அத மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ற கம்யூனிகேஷன்ல அவ்வளவு இதா இருந்திருந்தா ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க சார் அதை வந்து எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி எல்லாருடைய நோக்கம் அப்படிதான் இருக்கணுமோ தவிர இது நம்மளோட மட்டும் இருக்கட்டும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு வருஷம் போராடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த தனக்குள்ளே வச்சு யாரு நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மேபி அவர் வந்து ஒரு விதத்துல கொஞ்ச நாள் குருவா ட்ரை பண்ணாங்க குரு ஆக்கணும்னு ட்ரை பண்ணாங்க எல்லாரும்
இவர் வந்து சின்ன வயசுலயே அதுக்காகவே வளர்த்து இந்த தியானம் அது இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவரை தத்தெடுத்து வளர்த்துனாங்க. இதுக்காகவே ஒரு பெரிய இயேசுநாதர் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த லெவல் கொண்டு வரும்னு பார்த்தாங்க. ஆனா இவர் வந்து இந்த மாதிரி தியான பயிற்சி அந்த இதெல்லாம் வந்து அவர் வெறுத்துட்டார். கடைசியில வெறுத்து அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் வேஸ்ட்ன்ட்டு ரொம்ப சிம்பிளா அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா திங்கிங்கிறத சொல்ல அவரு தாட்டுன்னு சொல்லுவாரு. ஐயாவுக்கு அதுக்கு வித்தியாசம் என்னன்னா ஜேகேவன் சொல்றது எல்லாமே தாட்டுன்னு ஜென்ரலா சொல்லிடுவாரு. அதை வந்து பிரிக்கல, அதனாலே கூட கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனா ஐயா வந்து அதை இன்னும் எளிமைப்படுத்திட்டாரு. திங்கிங் போது எவ்வளவு வித்தியாசம் வந்துருது இல்ல, நம்மளுடைய முயற்சியே இல்லாத இடம் தாட்டு. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸி பண்ணிட்டாரு. அதான் பகவத்தையாயிட்டு இருக்கிற ஒரு ஸ்பெஷல். அது வந்து நான் வந்து ஜேகேக்கு அப்புறம் வந்து பகவத்தையா படிச்சோன்னே ரொம்ப ஈஸியா அடடே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா எங்க ஜேகே விட்டாரோ இங்க ஆரம்பிக்கிறாரு கரெக்டா அப்படின்னு எனக்கு பெரிய ஒரு பிளாஷ் அடிச்சது. அப்ப அப்ப இருந்து நான் இது வரைக்கும் ஞான முகம் அட்டன் பண்ணல, எல்லா யூடியூப் வீடியோ ஞான முகமோட எல்லாம் பாத்துட்டேன். அவரோட புக்ஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப்லயே படிச்சுட்டேன். அந்த அதனால அந்த கம்பேர் பண்ணும்போது ஜேகேவுக்கும் பகவத்தையா கம்பேர் பண்ணாலே எங்க ஜேகே விட்டாரோ பகவத்தையா அதை கரெக்டா அது வந்து ஃபைனலை முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, இதுதான் ஞானம், இதுதான் முக்திங்கிறது கிளியரா புரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படி வந்து இவ்வளவு எளிமையா இருக்கும் பொழுது நிறைய ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா தியானங்கிற பேர்ல நல்லா மணி ஏர்ன் பண்றாங்க. அங்க போறவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி அவங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அவங்களை வந்து ஒருமே அடிமை மாதிரி வச்சு அவங்க டைமே வேஸ்ட் பண்ணி லைஃபே நிறைய பேர் லைஃபை வந்து இது பண்றாங்க. என்னோட இதுலயே பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2000ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த 20 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி தேடுதல்ல வந்து வேஸ்ட் பண்ணிருக்கேன். 2001ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். வேரியஸ் இதுக்கு போயிட்டு ஒவ்வொரு குருவா போய் போய் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனா போய் அங்க பாத்தீங்கன்னா டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், மணி வேஸ்ட் இதான் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா பக்தின்னு ஒரு ஸ்டேஜ்ல நான் போனேன், இஸ்கான் போனேன். அந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்படி தெரியுமா, அது வந்து ஒரு விரதங்கிற பேர்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, உடம்ப வந்து வருத்த வச்சு மனதை வருத்த வச்சு உடம்ப வருத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா மனதும் வருத்தப்படும்ல, உடம்ப டார்ச்சர் பண்ணும்போது மனசு அதுக்கு டார்ச்சர் பண்ணும். காலையில நான் 3:30 எந்திரி அது வந்து மந்திரத்தை சாண்ட் பண்ணு, ஒரு நாளைக்கு இத்தனை ரவுண்டு பண்ணு, விரதம் இரு, இதை சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு இது எல்லாமே வந்து மைண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம மைண்டுக்கு அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் போட்டு அதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி வயலன்ஸ் மாரி தான் அது ஆக்சுவலா அது பண்ணி அவ்வளோ அது அங்க ஒரு ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் இருந்தேன் அந்த இதுல அந்த ஆர்கனைசேஷன்ல ஃபெய்த்தோட இருந்தேன். அப்புறம் தான் நானே எப்படி ஜேகே வெளியே வந்தாரோ அந்த மாதிரி நானே புரிஞ்சிட்டேன், இது எதுக்கு இப்படி தேவையில்லாம நம்ம பிடிக்காத எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்க அங்க போய் ஒன்னும் பெரிய முக்தியும் வரல, ஒன்னும் வரல. அதாவது பக்தின்னா அங்க வந்து சரண்டர் இருக்கணும். எங்கிட்ட எந்த சரண்டரும் ஏற்படல, நான் சரண்டர் ஆகல. அந்த சரண்டர் ஆகிற மாதிரி அங்க எதுவுமே இல்லை, சரண்டர் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. இத்தனைக்கு நான் பகவத்கீதை வந்து 2 தடவை ஃபுல்லா படிச்சிருக்கேன். பகவத்கீதை படிச்சது மட்டும் இல்லாம அந்த பகவத்கீதைய வந்து நான் வந்து ஒரு மணி நேரம் மேல வந்து லெக்சரே கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வீட்டுல நான் லெக்சர்ஸே கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா வந்து என்னன்னா அது எல்லாமே வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட்னு தான் புரிஞ்சேன். கடைசியில ஜேகேக்கு வரும்போதுதான் புரிஞ்சேன் ஜேகே எப்படி இதெல்லாம் வேஸ்ட்னு புரிஞ்சாரோ, எப்படி தன்னோட தம்பி இறந்த போது நம்ம கடவுளே காப்பாத்துல இதெல்லாம் சும்மா அப்படின்னு புரிஞ்ச மாதிரி நான் அங்க ஜேகே எப்படி வெளியே வந்தாரோ அப்படி இஸ்கான்ல இருந்து வெளியே வந்தேன், நானா வெளியே வந்தேன், இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு ஒரே நாள்ல எதெல்லாம் அவங்க வந்து வேண்டான்னு சொன்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். காஃபி டீ குடிக்க கூடாதுப்பாங்க, மீட் ஈட்டிங் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க, அதெல்லாம் நான் வந்து மாத்திக்கிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுட்டேன் இதெல்லாம் எதுக்கு சும்மா வந்து டார்ச்சர் பண்ணி இதெல்லாம்
ஒரு பக்கம் தியானங்கிற பேர்ல ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பக்திங்கிற பேர்ல ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அப்பதான் புரிஞ்சேன் இந்த ஞான யோகம்னா ஞானத்திலயும் பல இது வேறு ஏமாத்து வழிகள் இருக்கு. இப்ப பகவத்தை அது படிக்கும் பொழுதுதான் இது வந்து எவ்வளவு சிம்பிள், இதுக்கு போய் நம்ம வந்து லைஃப பெரிய அளவுக்கு மாத்தவும் இல்லை. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்மீகங்கிற பேர்ல வந்து என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல் லைஃப் வந்து இது பண்ணிடுவாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு வேலைக்கு போக மாட்டாங்க, இந்த இதுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தொழில ஒழுங்கா பண்ணாம இங்கே போய் அப்படியே போயிட்டு கோயில் கோயிலா போறது, தியானம் பண்றது, இப்படி போயிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்கனால ஃபேமிலிக்கும் அவ யூஸ் இருக்காது, அவங்களுக்கும் யூஸ் இருக்காது, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. சோ இந்த பகவத்தைய மட்டும் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இத வந்து ஞானம் புரிஞ்சிட்டீங்கன்னா மெட்டீரியல் லைஃப் அதாவது புற வாழ்க்கைய வந்து நீங்க கரெக்டா பண்ணணும், சிறப்பா செய்யணும்ங்கிறாரு. சிறப்பா செய்யணும் அப்பதான் நல்லது, அது வந்து நீங்க தர்ம நியாயத்துக்கு தகுந்தபடி நடந்தீங்கன்னா அதுதான் சரிங்கிறாரு. இந்த மாதிரி யாருமே சொல்றது இல்லை. என்ன பண்றாங்கன்னா அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கணுங்க, எல்லாத்தையும் ஒரு சிம்பிளா இருக்கணுங்க, புற வாழ்க்கையிலயும் சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ள உண்மையை பார்த்தா அகத்துலதான் நம்ம வந்து சிம்பிளா இருக்கணும், வேலை இல்லை. இவங்க புறத்திலயும் நீங்க சிம்பிளா இருங்க அப்படின்னா ஒரு மாதிரி சட்டையை கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு எந்த இதுமே வேண்டாங்க எனக்கு, பொருளே வேண்டாங்க. அதாவது தேவையான பொருளை நம்ம சம்பாதிக்கணும், வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாதிக்கணும். அது அதை கூட இவங்க தடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்கனைசேஷன் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது இருக்கு. இது வந்து என்னோட இதா வந்து இங்க ஷேர் பண்றேன். கொடுத்தீங்க. நினைக்க தேவையில்லை, அங்க போயிட்டு வந்ததனாலதான் உங்களை அன்பிட் பண்ணிருக்கேன். ஆ வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஆ இப்ப தியானத்துக்கும் ஞானத்துக்கும் நம்ம சம்பந்தம் இல்ல. இப்ப தியானம் பண்ணும்போது நமக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் இதெல்லாம் ஏற்படுது, அதை தவிர்த்து தியானத்தினால வேற ஏதாவது பலன்கள் இருக்கா இல்ல எதுவுமே இல்லையா அதை தவிர அப்படின்னு கேக்குறேன் ஐயா. இல்ல இப்ப நாம வந்து தியானத்தை செய்ய சொல்லியே சொல்லல, தேவையே இல்லைன்னு சொல்றீங்க அப்ப. ஆமா நீங்க வந்து ஐயாவது வந்துட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் போதும், நீங்க செய்யற செயல்ல வந்து உங்களுக்கு ஆர்வமும் அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யற செயலே வந்து தியானம் ஆயிடும் சொல்றோம். உடல் ரீதியான பலன்கள் உடலுக்கு எதுவும் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு? உடலுக்கு தான் நீங்க வந்து எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கணும், உங்களுக்கு என்ன தியானம் தேவையில்லை, தியானம் தேவையில்லை. அப்புறம் வந்து தாட் அண்ட் திங்கிங் இருக்கு இல்லையா, நிறைய அணுகுமுறைகள் இருக்கு. நான் யார், மனம், புத்தி, சித்தம், ஏகப்பட்ட அணுகுமுறைகள் இருக்கு. தாட் அண்ட் திங்கிங் ஒண்ணு மட்டுமே நமக்கு விடுதலை கொடுத்துருமா இல்ல எல்லாத்திலையும் தெரிஞ்சுக்கணுமான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, ஏதோ அதாவது மொத்தமா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா மனதின் இயக்கம் உங்களுக்கு கட்டுப்பட்டது இல்லங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு தாட் அண்ட் திங்கிங்ல கண்டுபிடிச்சாலும் சரி, நான் யார்ல கண்டுபிடிச்சாலும் சரி, ஏதாவது ஒரு ரூட்ல, வேதாந்த ரூட்ல, எந்த வகையில வேணாலும் கண்டுபிடிங்க, ஆத்மா ரூட்ல கண்டுபிடிச்சாலும் சரி, மொத்தமா உங்க மன இயக்கம் உங்களுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அது ஒரு இயற்கையின் இயக்கம், இயந்திரகதியான இயக்கங்கிறத நீங்க உங்களுக்குள்ள கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிப்புக்கு பேரு தான் ஞானம், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயக்கத்தோட அது வரலும் போராடிட்டு இருந்த போராட்டத்தை வந்து விடுபட்டுருவீங்க, வேற ஒண்ணும் பண்ண போறது. இப்ப நமக்கு கட்டுப்படாத ஒரு இயக்கத்துல நீங்க போய் தொடர்ந்து போராடுவீங்களா சொல்லுங்க?
இல்ல அணுகுமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தோம் ஒரு புலனாவே நீங்க எடுத்துங்கன்னு மனதுல மட்டும் இரண்டு இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அதான் நமக்கு பிரச்சனை சிறப்பு அம்சம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்குள்ள வேலை செய்யக்கூடாது, வெளியில வேலைக்கு பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான் விஷயம். சரிங்க, வெளியில வேலை செஞ்ச அறிவு இருந்தா பணம், அவ்வளவுதான். சரிங்க, நன்றி, நான் உங்களை மீட் பண்றேன். பிரேம் ஃப்ரம் சேலம், அன்மீட் பண்ணிருக்கேன் பிரேம். சார் வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன், பேசுங்க நீங்க. சார், தியானத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தேன். இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் ரெண்டு மூணு தியானம் இது கிளாஸ்க்கு சகஜமா இருக்க தியானம் சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வேதாத்ரி மகரிஷி அவங்க இதை பண்ணிருக்கேன், ஜே கே புக்ஸ் பார்த்திருக்கேன். இந்த இதெல்லாம் பண்ணனாலும், ப்ராக்டிஸ் மெடிடேஷன் பண்ணாலும் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும்தான் இருந்துச்சு அதிகமாக. என்னால் அது பண்ணுறதுக்கு பண்ணி பார்த்தேன், பட் பாத்தீங்கன்னா பண்ணாலும் உள்ளார்ந்த ஒரு அமைதி கிடைக்கல. ஆனா ஐயா அவங்க இதால பேசி அவங்க சொன்ன அந்த வீடியோஸ் நம்ம இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியுது, என்னால நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இப்போ பாத்தீங்கன்னா, நான் எனக்கு வந்து அந்த உள்ளார்ந்த அமைதி இருக்கு, பட் உள்ளுக்குள்ளார ஒரு புதிய ஒரு இது, அதாவது மனச வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் இருந்துகிட்டே இருக்கு, அது தூண்டுதல் பண்ணிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆனா தியானத்தின் மூலமா பண்ண முடியல. இப்போ ஐயா சொல்லியிருக்க ஞானத்தை மூலமா நம்ம வந்து நம்ம என்னால அமைதியை உணர முடியுது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருக்கு. ஓகே பிரேம், ஓகே பிரேம், நன்றி, உங்களை மீட் பண்றேன். ஐயா, இந்த ஃபேஸ்புக்ல ரெண்டு கேள்விகள் இருக்கு, நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். முத கேள்வி வந்து, தெரியுதாயா? வந்திருக்குமே, வரலையா? இல்ல வேணா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனும், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணனும். இங்க இங்க போய் சின்ன வேலை, இது மினிமைஸ் பண்ணு. அதாவது, பல தியானங்கள் தெரிந்து வைத்திருப்பது நல்லதா? தற்போது விபாசனா செய்து வருகிறேன், இதிலிருந்து பகவத்தையா எந்த வகையில் மாறுபட்டு இருக்கிறார் அல்லது ஒன்றுபட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, அதானே? அதே, அது ஒருத்தர் சங்கர் நாராயணன் அவர் கேட்டிருக்காரு, சோ அவருக்கு நீங்க சொல்லலாம் பதில். ஓகே ஓகே. அதாவது, விபாசனா தியானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜை வந்து உங்களை தனிமைப்படுத்தி புற சூழ்நிலை இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து வடிச்சிடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட ஒரு எம்டினஸ் ஆயிடுறீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமும் நீங்க வந்து யதார்த்தமா சமுதாயத்துக்கு வரும்போது மறுபடியும் அதே சூழல்ல அதே சிக்கல்ல தங்கி மறுபடியும் ஸ்டோரேஜ் ஆகும். ஆக விபாசனா தியானத்தை கூட என்ன பண்ணுன்னா, திரும்ப திரும்ப நீங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மறுபடியும் விபாசனா போயிட்டு வந்தா தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துடும். ஆனா ஐயா என்ன சொல்றாரு, டோட்டலாவே எண்ணத்திலேயே நமக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிடுறாரு.
அதாவது மனசோட இயக்கத்தில் நமக்கு எங்கேயும் வேலை இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஞானம்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா விபாசனாங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேலை செஞ்சுட்டு திரும்பவும் மறுபடியும் நீங்க போய் விபாசனம் நாட வேண்டியிருக்கோம். பகவத்தையாவது ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் மனசோட இயக்கத்துல உங்களுக்கு வேலையே இல்லை இருக்கும் போது நீங்க எப்பவுமே விபாசனாவிலே இருக்கிறது தான் பகவத்தையாவுடைய அணுகுமுறை. அதை நீங்க உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தனியா மறுபடியும் விபாசனாவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, உங்க லைஃப் டோட்டலாவே விபாசனாவா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிற விஷயம். அடுத்தது விஜய், விஜயன் கேனாத் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு. சொல்லுங்க சார், என்ன சொல்றாரு? அவரை வந்து இஸ் அனதர் செக்டாரணி சாமி, இது ஒரு இன்னொரு வகுப்பு மாதிரி. Why you want to differentiate? ஏன் நீங்கள் மாறுபட வேண்டும்? That is the only issue the world is facing. Is it necessary? அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அர்த்தம்? அவங்களுடைய question வந்து full clarity இல்லை. அவங்களே இங்க join பண்ணி கேட்டிருந்தா நல்லா இருக்கும். அவங்க வந்து இது ஒரு குரூப் மாதிரி, வேற குரூப் மாதிரி தெரியுது. என்ன ஏன் நீங்க வந்து மாறுபடணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ பேசிக்கலி நம்ம வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது இட் இஸ் நாட் ஃபார் மெடிடேஷன். அவருக்கு முதல்ல அந்த புரிதல் அது வரணும். இது வந்து நாம வந்து we are not against meditation. அதாவது நாம சொல்ல வேண்டியதே வந்து மெடிடேஷனுக்கு எதிரானவர்கள் அல்ல நாமங்கறத முதல்ல அவங்க சொல்லிடலாம். ஆமா, மெடிடேஷன் வந்து செயலுக்கு தேவைங்கிறத தான் நம்ம வலியுறுத்துறோம். நீங்க தியானத்தை விட ஞானத்துக்கு ஒரு புக்கை பாத்தீங்கன்னா மனசுக்கு தியானம் தேவையில்லை, செயலுக்கு 100% தியானம் தேவைன்னு தான் ஐயா சொல்றாரு. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் நீங்க ஒன்றுபட்டு செய்யறது தான் தியானம். உங்களுடைய செயல்கள் பூராமே தியானம் தான் ஐயா சொல்றாரு. அதனால நம்ம வந்து தியானத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, தியானத்தை குறைவா மதிப்பிடல. ஞானம்ங்கிறது டோட்டலா வேற, தியானம்ங்கிறது செயல் ரீதியானது, ஞானம்ங்கிறது மனோ ரீதியானதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். மேற்கொண்டு அவருக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணார்னா நம்ம என்ன மேற்கொண்டு விளக்கமோ அதை நம்ம கொடுக்கலாம். ஓகே, நன்றி. இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு, அவரதையும் ப்ரொஜெக்ட் பண்றான். அன்பழகன் அருணாச்சலம் அப்படின்னு அவர் வந்து அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. குழப்பத்தில் இருந்த பலரை எளிமையான விளக்கத்தின் மூலம் கரையேற்றி விட்டார் பகவத் ஐயா. ஸோ தேங்கிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நன்றி சொல்லிடுவோம் ஐயாவுக்கு. இப்போ ஃபேஸ்புக்ல இருந்து வந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே, ஜேவிஸ் கேள்வி கேட்க விரும்புறாங்க, நான் அவங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். ஜேவிஸ் நீங்க அன்மீட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். என்னன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல கருத்து சொன்னீங்க, இந்த தியானத்தினால ஞானம் அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து தான், ஏற்கனவே அவங்க அனுபவிச்ச கருத்து தான். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் முகமது பேசினார்ல, முகமது ரஸ்வின்னு பேசின, அவங்க பேசும்போது நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, தியானத்தினால உடல் நலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இல்ல, உடல் நலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா? ஆமா, தியானத்தினால உடல் நலம், தியானத்தினால உடல் நலம் கிடைக்கும். சாரி, அதனால அந்த கருத்தை நீங்க வேணா ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு ஃப்ளோல மிஸ்டேக் ஆகலாம், இன்னைக்கு பல ஆராய்ச்சிகள் வந்து கடந்த 10 வருஷமா வந்து பெட்சிட்டின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு ஒருத்தர் தியானம் பண்ணும் போது அவர் உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படுது, அவருடைய மூளையில என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்த்து அந்த நோயை வந்து விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க.
அதாவது ஐயா சொல்ற மாதிரி உடல் நிலைக்கு தியானம் உதவி செய்யும். நீங்க சொன்னது சந்தோஷம், ஏன்னா நாம வந்து ஒரு ஃப்ளோல சொல்லும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருந்திருக்கலாம், மத்தபடி நாம வேற ஒண்ணு பெருந்தனுக்கு நன்றி. சரியா, சரி, ரொம்ப சந்தோஷம். ஐயா ஜெய்வி செய்யா, அதுல ஒரு பாயிண்ட் வேற சொல்லணும். சில பிரச்சனைகள் வந்து ஐயா கிட்ட வரும்போது அன்பர்களுக்கு ஈவன் டுடே ஐயா வந்து நீங்க இந்த தியானம் பண்ணுங்க அப்படின்னு ஐயாவே சொல்றாங்க, வேற யாரும் மத்தியில யாரும். அது வந்து இஸ் எ டாக்டர் மெடிசின் மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் ஐயாவே கொடுக்குறாங்க. ஒர்க் அவுட் ஆகுது ப்ராப்ளம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்தவங்களுக்கு நீங்க இந்த தியானம் பண்ணுங்க அப்புறமா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு கொடுக்குறாங்க. இட்ஸ் அ மெடிசின் அண்ட் பிரஸ்கிரிப்ஷன் வந்து ஐயா கொடுக்குறாங்க. ஓகே ஓகே சார், எனிதிங் எல்ஸ் நீங்க கேட்கணுமா ஜெய்விஸ்? இல்ல இல்ல, வேற கேள்வி ஒன்றும் இல்லை, இதைத்தான் சொல்ல வந்தேன். ஓகே, நன்றி. மீட் பண்றவங்களை முகமது ரஸ்வி. அணுகுமுறைக்கு வரதுக்கு முன்னாடி நானே அதான் பத்து நாள் தனிமைப்படுத்தி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இப்ப அதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. நன்றிங்க, ரொம்ப நன்றி. Okay, thank you very much. So, Saravana Kumar again vandirukanga, unmute panniren. Saravana Kumar, unmute pesunga. Hello. Sir, vanakkam, solunga. Sir, idu namma Bhagavathaiya solradhu vandu இப்ப நம்ம எல்லாம் பேசுறது வந்து ஆன்மீகம்ல சேருமா? ஆன்மீகமான்னு கேக்குறீங்களா? ஆமா, ஏன்னா எனக்கு என்ன ஒரு தோணுதுன்னா ஆன்மா சம்பந்தப்பட்டதுதான் ஆன்மீகம். சரி, ஏன்னா இப்ப நம்ம பகவதே வந்து என்னன்னா நம்ம என்ன சொல்றோம், புற வாழ்க்கை, புறம் அப்படிங்கிறது வந்து வெளி உலகம் உடல் சார்ந்தது. சரி, அகம் அப்படிங்கிறது மனம் சார்ந்தது. அப்போ அதை தாண்டிதான் ஆன்மான்னு வருது. ஆன்மாவை பத்தி நம்ம வந்து அவ்வளவு பெரிய நம்ம சொல்லுங்க, உங்க வாய்ஸ் கட் ஆகுது சரவணகுமார், உங்க வாய்ஸ் கட் ஆகுது. ஐ திங்க் அவருக்கு நெட் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரு அதாவது பகவத் பாதைங்கிறது ஆன்மீக பாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி வியூவில் பேசினாரு. ஏன்னா நாங்கள் ஆன்மாவை பற்றி ஃபோக்கஸ் கொடுக்கறது இல்லை மாதிரி தான் பேச ஆரம்பிச்சாரு. ஃபுல் கம்ப்ளீட் ஆகலை, அது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ரெக்கார்டு ஆகட்டும், நாளைக்கு அவர் பார்த்துக்கிட்டோம். நான் வந்து ஆன்மாவை திறந்து ஆன்மாவாக இருன்னு புக் எழுதியிருக்கிறாங்க ஐயா, வேதம் எழுதிக்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதனால அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு வழி இருக்குது இல்லையா, தாட் அண்ட் திங்கிலையும் புரிஞ்சிக்கலாம், நான் யாரிலையும் புரிஞ்சிக்கலாம், ஆன்மாவை தொடர்ந்து ஆன்மா இருக்கிற வழியிலையும் புரிஞ்சிக்கலாம், வேதாந்தத்தின் வழியிலையும் புரிஞ்சிக்கலாம். ஆனா மொத்தமா நாம கண்டுபிடிக்கிற ஃபைனல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை, அது ஒரு நேச்சுரலான இயக்கங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அவ்வளவுதான், எந்த வகையில வேணாலும் புரிஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து பல்வேறு வகையான ரூட்டு, நீங்க ஏதோ ஒரு ரூட்ல புரிஞ்சுக்கிட்டாலும் போதும். கரெக்ட், இப்ப ஆன்மாவுக்கும் ஞானத்துக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் இல்ல, அப்படிதானே சார்? அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, பகவத் நம்ம பேசுறதே வந்து மெய்யியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்யியல்னா உண்மை பேசுறது, உண்மை இயல் மேலயும் ஆயிடுச்சு.
அனைவரின் சார்பாக சரவணன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஸ்டாப் லைவ் ஸ்ட்ரீம், ஃபேஸ்புக் க்ளோஸ் பண்ணியாச்சு, இங்கு